ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னை பத்தி சொல்றதுக்குனா இந்த என்ன பேச போறோம்னா, இந்த பிசினஸ் வரக்கூடிய என்னோட ஒய் ஐ டுக் திஸ் பிசினஸ், ஹவ் ஐ டுக் திஸ் பிசினஸ், இந்த பிசினஸ் எப்படி பண்ணாலே என்னோட லைஃப் எவ்வளவு மாறி இருக்கு, ஒய் ஐ சூஸ் எஸ் அ கேரியர், எதுக்காக இந்த என்னோட ஸ்டோரி கேட்கணும், உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு லைஃப்ல. கண்டிப்பா நான் ஃபுல் ஸ்டோரி சொல்ல போறது இல்லை, அது அங்கங்க நடந்த ஒரு சம்பவங்களை தான் சொல்ல போறேன். கண்டிப்பா அந்த சம்பவங்கள் ஏதோ உங்களுக்கு ரிலேட் ஆகும், சார் இவர் பண்ணியிருக்கா கண்டிப்பா நம்மளால பண்ண முடியும் தோணும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, நிறைய இடத்துல உங்களுக்கு இன்ஸ்பைரிங் ஆகலாம், ஆனா கண்டிப்பா நெக்ஸ்ட் இந்த 1 hour வந்து பாத்தீங்கன்னா கேரண்டி சம் வேர் இன் சம் மெசேஜ் இன்ஸ்பைரிங். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் 1 hour. நான் பிறந்தது வந்து, ஸோ நயம் சசிகுமார் பிறந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண கிராமம், விவசாய குடும்பத்தை அப்பா அம்மா, பெரிய வசதின்னு சொல்ல முடியாது, ஒரு குக்கிராமம் தான். ஆனா பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு நார்மல் லைஃப், கொஞ்ச நாள் என்னாச்சு அப்படின்னா, அவங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து அவங்க விவசாயம் காலிட்டுருவாங்க அவங்க தண்ணியில அப்படின்ட்டு, அவங்க கர்நாடகா போயிட்டாங்க விவசாயம் பார்க்கறக்காங்க. எங்களை வந்து என்ன அக்கா தம்பி எல்லாம் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க, அவங்க வீட்டுல வளர்ந்தோம். எனக்கு அப்படி இருந்து ஒரு ட்ரீம், நாளைக்கு நான் பெரிய ஆளாகி எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு குழந்தை வரும்போது கண்டிப்பா அவங்களோட நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணும், அப்புறம் தெரியாத பேர் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னு, பட் எனக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். படித்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு அரசு துவக்க பள்ளி தான், காமெடியா இருக்கிற ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு அந்த ஸ்கூல் அப்படிதான் இருக்கு. ஒரு 5th படிக்கிற வரைக்கும் எனக்கு இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறதே தெரியாது, எல்லா சேர்ந்து ஒரு 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 டீச்சர் இருப்பாரு, சம்டைம் வந்து பாட்டுக்கெல்லாம் வந்து கூட்டிட்டு இருக்காரு. அப்போ அந்த மாதிரி ஸ்கூல் படிச்சுட்டு அடுத்து வந்து 6th போகும்போது தான் எனக்கு இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அப்புறம் தான் ஏபிசியே படிக்கிறேன். நினைச்சு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. 10th முடிக்கும் போது எனக்கு என்ன ட்ரீம் என்ன, கண்டிப்பா பெரிய ஆகணும், நிறைய கார் வாங்கணும், வீடு எடுக்கணும், ரிச் ஆகணும் அப்படிங்கிற ட்ரீம் எனக்கு அப்படிதான் இருக்கு. கண்டிப்பா நம்ம லைஃப் பெரிய ஆகணும், பட் என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியாது கேரியர்ல. பட் எனக்கு வந்து ஒரு தமிழ் ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற கனவு, ஏன்னா எனக்கு தமிழ் மேல கொஞ்சம் பற்று அதிகம். அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ 10th முடிச்சு டிப்ளமா ஜாயின் பண்ணேன். டிப்ளமா போகும்போதெல்லாம் அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய சிட்டிக்கு போறோம், பொள்ளாச்சிங்க சிட்டியில ஒரு பாலிடெக்னிக், நாச்சிமுத்து பாலிடெக்னிக் பேரு. அந்த லைஃப் வந்து எனக்கு வந்து மறக்க முடியாத லைஃப், அந்த ஒரு 3 years அப்படிங்கிறது, காலேஜ் ஹாஸ்டல் லைஃப். இந்த இன்ஃபேக்ட் அந்த காலேஜில் நடந்த ஒரு இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் கிளாஸு, அவங்க டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பேராகிராஃப் படிக்க சொன்னாங்க. அப்போ ஒரு நான் படிக்கும்போது என்ன பண்ணிட்டேன், குணோ அப்படின்னு ஒரு படிக்கும்போது அவங்க டீச்சர் நில்லு நில்லு என்னது குணோவா என்ன பார்த்தா அப்படின்ட்டு போய் வந்து பார்க்குறாங்க, நோ அப்படிங்கிறது குணோ அப்படின்னு இருக்கேன். அப்போ அந்த அளவுக்கு நம்ம இங்கிலீஷ் இருந்திருக்கு. அப்புறம் அன்னைக்கு வந்து பயங்கர எம்ப்ரேசிங்காக போச்சு. இன்ஃபேக்ட் நான் நிறைய இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் இங்கிலீஷ் சப்ஜெக்டிவே தமிழ் எழுதியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு எதுக்காக சொல்கிறேன், இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வந்தால் பையன் அப்படிங்கிறக்கா சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த டிப்ளமோ முடிச்சதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போகலான்ட்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் டிப்ளமோ 94%. அப்போ வந்து எனக்கு என்ன சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ போனப்போ சொன்னாங்க, என்னப்பா நான் நல்ல பர்சன்டேஜ் வச்சிருக்கேன், நீ வந்து இன்ஜினியரிங் உனக்கு ஈஸியாக லேட்டல் என்ட்ரி சான்ஸ் கிடைக்கும், ஒய் டோன்ட் யூ கோ ஃபார் இன்ஜினியரிங் அப்படின்னாரு. சரி இன்ஜினியரிங் அப்ளை பண்ணேன். ஏன்னா வந்தது அப்போ நான் வந்து தமிழ்நாட்டில் வந்து 14th ரேங்க் அப்படிங்கிறனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் சீட் கிடைச்சிது. ஆனால் என்னாச்சுன்னா, அப்போ வந்து ஃபீஸ் 2500 ரூபா தான். ஆனால் எங்கள் அப்பா அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, உன்னை டிப்ளமோ படிக்க வச்சதே கடன் வாங்கியதே படிக்க வச்சிடும், அதுக்கே வட்டி கட்டிட்டு இருக்கோம், அதையே நீ சம்பாதிச்சு கட்டணும், அடுத்து அக்கா பேர படிக்க வைக்கணும், அதனால பேசாமல் வேலைக்கு போயிரு அப்படின்ட்டாங்க. என்னால் 2500 கூட கட்ட முடியாதுட்டாங்க. ஸோ அப்போ ஒரு 17 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்புக்கு தேட ஆரம்பித்தேன். இன்னைக்கு மாதிரி தான் அன்னைக்கு போய் ஜாப்லாம் கிடைக்கல ஈஸியாக. அப்போ எங்கள் பெரியப்பா உண்மையிலே அவருக்கு ரொம்ப தேங்க் பண்ணும், அவரோட ரெஃபரன்ஸ் ஒரு ஜாப் கிடைச்சிது. அந்த இன்டர்வியூக்கு போனப்போ அந்த எம்டி என்ன சொன்னார்னா, தம்பிங்களா 2 chance இருக்கு, ஒன்று கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணு, 1000 ரூபா சம்பளம் மாசம், இதை புதுசாக நாங்கள் நார்த் இந்தியாவில் மத்திய பிரதேசில் வந்து ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கோம், அங்கே போனாலும் 1000 ரூபா தான் சம்பளம், என்ன அங்கே போனால் தங்குற இடம் சாப்பாடு ஃப்ரீயாக கொடுத்துரும் அப்படின்னாரு. நான் பார்த்தேன், இங்கே தாத்தா பாட்டி கேட்கணும் படனா இருக்கிறதுக்கு, பெட்டர் நார்த் இந்தியா போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். எனக்கு தெரிஞ்சு நான் லைஃப் எடுத்து ஒரு நல்ல முடிவு, ஏன்னா அங்கே போனதுக்கப்புறம் தான் என்னோட ஹிந்தி கற்றுட்டேன், இங்கிலீஷ் நாலேஜ்லாம் டெவலப் ஆச்சு. அங்கே போய் ஒரு 10 வருஷம் என்னோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா டோட்லி பேக்டு. 1998 to 2007 வரைக்கும் ஒரு 9 years வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வளர்த்தெடுத்த கம்பெனின்னு சொல்ல முடியும், நிறைய நாலேஜ். ஒரு ஆப்ரேட்டர் தான் ஜாயின் பண்ணேன். அன்னைக்கு எனக்கு கூட மெஷினில் கூட ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சன் தான் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு. ஸோ அந்த கம்பெனிக்கு வந்து நான் லைஃப் லாங் தேங்க் பண்ணி ஆகணும். அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹார்ட் ஒர்க், சீக்கிரமா ஆப்ரேட்டர் இருந்து சூப்பர்வைசர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் போஸ்ட் ஆகி ஒரு 2007 வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீ மேரேஜ் பண்ணலாம்னு நினைக்கும் போது தான் ஒரு ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னன்னா அமெரிக்கா ஆஸ்திரேலியான்னு பொண்ணு கொடுத்துட்றாங்க, இந்த பீகார் மத்திய பிரதேசம் அப்படின்னா யாரும் பொண்ணு கொடுக்க ரெடியா இல்லை.
அப்போதான் எம்டி கிட்ட சொன்னேன் சார் நான் ஃபாரின் போலான்ட்டு இருக்கேன், சம்பளம் பத்த மாட்டேங்குது, ரெண்டாவது எடுத்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் தான் ஒரு சாய்ஸ் கொடுத்தாரு. இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறோம் கோயம்புத்தூர்ல, அங்க வந்து நான் ஜிஎம்ஐ ப்ரொமோட் பண்ணி, ஏன்னா அதுக்கடியில் நான் பார்ட் டைம்லயே வந்து பார்த்தீங்கன்னா பிஇ அதாவது ஏஎம்இன்னு சொல்லுவாங்க ஒரு கோர்ஸ், நான் ஜாபுக்கு போயிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஒரு ட்ரீம் வந்து என்னோட மேரேஜ் இன்விடேஷன் வந்து பிஇன்னு போடணும் அப்படிங்கிறதா, வேற எதுவும் பெரிய ட்ரீம் இல்லை. அப்புறம் கோயம்புத்தூர் வந்தோம். கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சேலரி ஐட்டன் கார் கொடுத்துட்டாங்க, வீடு சொந்த வீடு அதுக்குள்ளே கட்டிட்டு நான் ஒரு 27 இயர்ஸ் அப்படிங்கிற ஏஜிங் போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் 1 lakh per month சேலரி, வீடு கார் கம்பெனி கொடுத்துருக்காங்க, சொந்த வீடு கட்டியாச்சு. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு லைஃப்பில் ஒரு அரைவிடுங்க மாதிரி ஃபீலிங். ஸோ தென் மேரேஜ் நெட்டில் பார்த்து நானாக தான் பொண்ணை கண்டுபிடிச்சேன். வீட்டில் சொன்னேன் ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கு கிடைச்ச இப்போ பேசினாங்க இல்லையா, என் லைஃப்பில் கிடைச்ச பெஸ்ட் கிஃப்ட் அவங்க தான். அதாவது என்னுடைய சுக துக்கம் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 100% பங்கு எடுத்துருக்காங்க. இந்த பிஸ்னஸில் இந்தளவுக்கு டெவலப் பண்ணதுக்காக அவங்க தான், இன்ஃபேக்ட் ஆரம்பத்தில் இந்த பிஸ்னஸ் சீரிஸ் எடுத்து பண்ணணும் அவங்க தான். ஸோ அப்போ மேரேஜ் ஆச்சு, கூல் லைஃப், நல்ல சேலரி, காரு, வீடு, சிட்டிக்குள்ள இருக்கோம், சின்ன வயசு, மேரேஜ் ஆயிடுச்சு. நாங்கள் நிறைய சுற்றுவோம், டெய்லி படத்துக்கு போவோம், ஹோட்டல் சாப்பிடுவோம். கோயம்புத்தூர்ல எவ்வளோ ஹோட்டல் இருக்குதோ ஒரு ஹோட்டல் அங்கே சாப்பிடாம இருந்ததுல அப்படி ட்ரை பண்ணி வந்து லைஃப் என்ஜாய் பண்ணோம் ஒரு கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் எகைன் அந்த ஜாபோட நேச்சர், இன்னும் சும்மா யார் 1 lakh கொடுப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வேலை இருக்கும் இல்லையா, ஒரு மீடியம் சைஸ் கம்பெனி தான், ஒரு 200-300 ஒர்க் பண்ற கம்பெனி. ஸோ நிறைய அந்த ஜாப் ப்ரெஷர் இருக்கும்போது அந்த மேரேஜான புதுசுல தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் என் லைஃப்ல என்ட்ரி ஆச்சு. இந்த மாதிரி கூல் லைஃப் இருக்கும்போது யாராவது வேற பிசினஸ் திங்க் பண்ணுவாங்களா, சான்ஸ் இல்லை. அப்போ வந்து எனக்கு மேரேஜ் ஆன மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஆச்சு, அவர் வந்து எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வந்தார். வந்தவர் என்ன பண்ணார், நான் இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. என்ன பிசினஸ் இப்படி ஹேங் அப்படின்னாரு. நான் அதுக்கு வரைக்கும் அப்படி ஒரு பேரை கேள்விப்பட்டதே இல்லை. அப்படி என்னங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் இருக்கும் அப்படின்லாம் சொன்னார். என்னங்க நம்ம ஒரு டெக்னிக்கல் பீப்புள், டெக்னிக்கலான ஒரு விஷயம் திங்க் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க எங்கிட்ட கேட்டுருக்கணும்ல அப்படின்னு அவருக்கு நான் எல்லாமே எங்கிட்ட கேட்டு செய்வீங்க எப்படி. அவரோட மேரேஜை வந்து நான் சொல்லிதான் மேரேஜ் பண்ணாரு. ஆக்சுவலா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஆக்சுவலாக ஒரு நல்ல மனிதர். ஆக்சுவலாக அவர் வந்து மேரேஜ் பண்ணக்கூடான்ட்டு இருந்தார். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு தான் மேரேஜ் நான் லைஃப் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்த ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் கொடுத்தாரு. சச் அ கிரேட் பர்சன் அவர், என்னோட ஜென்ரேஷன் அவர் மறக்க முடியாது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தவர் இந்த மாதிரி பிஸ்னஸ் எடுத்துட்டு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு துணி துவைக்கிற அந்த எஸ்ஐட் எடுத்து டேபிள் விளைச்சார். உங்களுக்கு தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னாரு. நான் எடுத்து பார்த்தேன், என்னங்க துணி துவைக்கிறதுக்கான ப்ராடக்ட், இது வரைக்கும் லைஃப்ல துணி துவைக்கணும், சோப் பார்த்துருக்கோம், சோப் பவுடர் பார்த்துருக்கோம், இதுன்ற பாட்டில் இருக்குன்னு எடுத்து பார்த்துட்டு ரேட்டு பார்த்து, ஆனா நான் என்ன பிரிண்டிங் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க உங்களுக்கு, அந்த 50 ரூபாய்க்கு புள்ளி வந்து மாத்தி ஏதாவது 500 ரூபாய்க்கு போட்டாங்க அப்படின்னு, இல்ல 500 ரூபா தான் அப்படின்னாரு. என்னது துணி துவைக்கிறதுக்கு 500 ரூபாயா, இது என்ன பகல் கொலையா இருக்குங்க, ஒரு என் பேண்ட் 500 ரூபா இல்ல, என்னங்க 500 ரூபா சொல்றீங்க அப்படின்னு. ஆமாங்க நல்லா இருக்கும் அப்படி அப்படின்னாரு. நான் போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அப்ப எங்க வீட்டுல வாஷிங் மிஷின் வாங்கல. அம்மா என்ன பண்ணாங்க, நுறவரலன்னு ஊத்தி ஒரு பாட்டில ஒரே நாள் காலி பண்ணிட்டாங்க. 6 லிட்டரையும் காலி பண்ணிட்டு அடுத்த கூப்பிட்டு கேட்கற எப்படிமா இருந்துச்சு அந்த ஒண்ணு, ஐயோ தயவுசெய்து வாங்கிடாதேன் இந்த வடிவேல் சொல்றேன்ட்டு. பார்த்தா ஒரு 4 to 500 ரூபாய்க்கு ஒரு மாசம் துணி வைக்கிறதுக்கு என்ன செலவாரு, அது வந்து நுறையும் வரமாட்டேங்க ஒண்ணு வரமாட்டேன் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா எங்க நல்லா இருக்குன்னு சொன்னா நான் அதை வாங்கி கொடுத்துருவானுங்க, எனக்கு இதைத்தான் எதிர்பார்த்தேன். உடனே கூப்பிட்டு சொல்லிட்டு எனக்கு அந்த ப்ராடக்ட் வேண்டாம், நான் சொன்ன அப்பவே இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு, நீங்களும் தயவுசெய்து பிசினஸ் விட்டுருங்க அப்படின்ட்டு. இதோட அந்த சாப்டர் முடிஞ்சது. ஆனா அவர் என்ன பண்ணாரு, இல்லைங்க நான் வந்து பாத்தீங்கன்னா டெமோ பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னாரு. மணி பேக் ஹேண்ட் இருக்காரு, அதுக்குள்ளே ஃபுல்லா யூஸ் பண்ணியாச்சு. நான் சரி வந்து காமிங்க அப்படின்ட்டேன். ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் பண்ணாரு, சண்டே நான் ஆஃபீஸ்ல இருக்கேன், சம்டைம் சண்டே ஆஃபீஸ் போயிடுவேன், நான் டெமோ பண்ணி காமிக்கிறேன் ஆஃபீஸ் வந்தாரு. நான் வரும்போது என்ன பண்ணேன், டெமோ ஒன்று வந்து துவச்சு காட்டுவாருன்னு நினைச்சிட்டு, சரி அங்க ஆஃபீஸ் துணி இல்லையேன்ட்டு ஒரு பனியன் கிளாத் எடுத்து மெஷின் இருக்கிற அந்த லூப்ரிகேஷன் அழுக்கெல்லாம் அப்படியே உள்ள போட்டு பரட்டி கரு கருன்னு அந்த கிளம்போட ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு பின் பண்ணி கொண்டு போய் ஒரு கார்ல சீட் கவர் வச்சுட்டேன். வந்தாருன்னு இதை துவச்சு காட்ட சொல்லணும் அப்படின்னு. அதே மாதிரி வந்தாரு, வந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணுங்கன்னாரு. நான் பக்கெட்ல எடுத்து விட்டேன், இல்லை பாத்ரூம் போயிடலாமா, இல்ல இல்ல காருக்குள்ளேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு போனாரு. என்னடா அது காருக்குள்ளே எப்படி துவச்சு காட்டுவாருன்னு எனக்கு டவுட்டு. சரி என்ன காருக்குள்ள உட்காந்தோம், அந்த குடிக்கிற தண்ணி பாட்டில் இருந்துச்சு அதுலயே எடுத்து டெமோ பண்ணிட்டு ரெண்டு டம்ளர் எடுத்தாரு, ஒரு எக்ஸ்பிரண்ட் பவுடர் போட்டாரு, தண்ணி ஊத்துனாரு. நான் வந்து வெயிட் பண்ணிருக்கேன், துணி கேப்பாரு கொடுப்பாருன்ட்டு. அப்புறம் மஞ்சத்தூள் போடணும்னு நேமே சொல்றாங்க. இருந்தாலும் அவர் மஞ்சத்தூளால போட்டாரு. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த இது ரெட் ஆச்சு, எல்லோ ஆச்சு,
காமிச்சாரு பாத்தீங்களா சரி என்னங்க அப்படி பாத்தீங்க இது ரெட்டா இருக்குது இங்க பாருங்க இது ரெட்டா இருந்தா மஞ்சளா இருந்தா எனக்கு வந்து அதை பத்தி கவலை எனக்கு வந்து அழுக்கு போனது மேட்டர் டெமோ வந்து இந்த துணி எடுத்து துணி எடுத்து காமிச்சாரு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதை துவைச்சு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் அவர் பார்த்துட்டு பயந்துட்டாரு என்னது இதை துவைக்கணுமா அப்படின்னு பேக் அடிச்சிட்டாரு நான் வீட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு துவைச்சு காட்டுறேங்க அப்படின்ட்டு முடிச்சிட்டாரு ஸோ எனக்கு தெரிஞ்சிருச்சு ஓ இது துவைக்க முடியாது அப்படின்ட்டு அதோட இந்த சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நானும் என் பற்றி நினைக்கல அவரும் அதை பற்றி சொல்ல நான் விட்டுருப்பான்னு நினச்சிட்டேன் பட் கொஞ்ச நாள் என்னாச்சுன்னா எங்கள் கம்பெனி நல்லா போயிட்டு இருக்கு இந்த கம்பெனியில் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இப்படி கொரோனா வந்த மாதிரி அன்னைக்கு ஒரு எக்கனாமிக் டவுன் ட்ரெண்ட் கொஞ்சம் ஆர்டர்ஸ் எல்லாம் கம்மியாச்சு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கம்மியான உடனே சேலரி கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் ஒரு மாதம் வரும்போது அவர் எம்டி என்ன பண்ண என்ன பண்ணுறது தெரியல அப்போ நாங்கள் ஒரு நாலஞ்சு மேனேஜர் வந்து எம்டிக்கு வந்து ஒரு சஜஸ்ட் கொடுத்தோம் நாங்கள் ஒரு நாலஞ்சு பேருக்கு தான் வந்து சேலரி அதிகம் எங்களுக்கு சேலரி கொடுக்க வேண்டாம் ஒர்க்கர்ஸ் மட்டும் கொடுத்துடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே எம்டி என்ன பண்ணாரு சரி ஓகேன்ட்டு கொடுத்துட்டாரு ஒரு மாசம் கொடுத்துட்டாரு சரி அடுத்த மாசம் நம்மளுக்கு கொடுப்பான்னு பார்த்தா அடுத்த இவர் இதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டு மூணு மாசமா பிரச்சனை சரியாயில மூணு மாசமா சேலரி வரல கேட்கறதுக்கு பயமா இருக்கு எம்டி கிட்ட ஏன்னா எங்களுக்கு எனக்கு தெரியும் சுச்சுவேஷன் மோசமா இருக்குன்னு அப்பதான் வந்து என் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் நம்பிட்டு இருக்க கூடாதுன்னு ஒரு பயம் அன்னைக்கு தான் வர ஆரம்பிச்சு அது வரைக்கும் நான் வந்து ஒரு கான்ஃபிடண்டா நம்ம தான் ராஜான்ட்டு இருந்தேன் சரி என்ன பண்ணலாம் நினைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒரு ஐடியா கொடுத்தாரு ஃப்ரெண்டு சரி ஒய்ஃப் வீட்டுல இருக்கிறாங்க அவங்க பண்ணட்டும் அப்படிங்கறக்காக அவங்க வேலைக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது சார் வீட்டுல இருந்துட்டு பண்றாங்கன்னா ஒரு லேப்டாப் வாங்கிட்டு அதுக்கான என்கொயரி பண்ணிட்டு இருக்கேன் பிப்ரவரி 24 நினைக்கிறேன் ஹிந்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் வருது என்னோட லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட் ஆனால் அதுதான் என்ன நியூஸ் அப்படின்னா ஆம்வே கிராஸ்ட் 1100 crores 40% growth marked இந்த நியூஸ் பார்த்த உடனே எனக்கு சடன் என்ன மைண்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா ஆம்வே 1000 crores டர்ன்ஓவர் நான் நினைச்சது அது ஏதோ ஃப்ராட் கம்பெனி ஃபேக் கம்பெனி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் இது வேற கம்பெனியா இருக்குமா ஏன்னா 1000 crores ஏன் டவுட் ஷாக் ஆச்சுன்னா கோயம்புத்தூர் இருக்கிற LMW ஒரு கம்பெனி வந்து இன்னைக்கு அவங்க 2000 crores மேல பண்றாங்க அன்னைக்கு வந்து அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 100 வருஷம் ஆன கம்பெனி மிகப்பெரிய கம்பெனி லக்ஷ்மி குரூப் பெரிய கம்பெனி அவங்க வந்து ஒரு 1000 crores கிராஸ் பண்றதுக்காக போராடிட்டு இருக்காங்க எனக்கு தெரியும் ஸோ அந்த கம்பெனியால பண்ண முடியாது இந்த கம்பெனி 1000 crores பண்ணிருக்காங்க சம்திங் அது 10 இயர்ஸ் டைம்ல இந்தியாவுக்கு வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஃப்ரெண்டுக்கு போன் அடிச்சேன் எங்க வடிவேல் இந்த மாதிரி நீங்க அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு முதல் கேட்டேன் ஆமாங்க அப்படின்னு ஒரு பயந்துட்டே சொன்னார் கொஞ்சம் இல்ல எனக்கு ஒய்ஃபுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இல்ல அதை விடுங்க இன்னைக்கு இண்டோலும் நியூஸ் வந்திருக்கு இந்த ஆம்வேவும் நீங்க சொன்ன ஆம்வேவும் ஒண்ணு அப்படின்னு கேட்டேன் ஆமாங்க அப்படின்னாரு அந்த பிசினஸ் நான் ஜாயின் பண்ணிக்கிறேங்க அதுக்கு என்ன இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னாரு 1000 ரூபாய் கட்டுங்க அப்படின்னாரு 1000 ரூபாய் தானே அப்படின்னு அப்பதான் எனக்கு தோணுச்சு அவர் என்ன பண்ணாரு என்கிட்ட ஒரு கொஞ்ச நாளைக்கு 20000 ரூபாய் பணம் வாங்கியிருந்தாரு திருப்பி கொடுக்கும்போது 19 மீட்டர் திருப்பி கொடுத்துட்டு 1000 ரூபாய் அப்புறம் கொடுக்குறாரு எனக்கு அப்பவே டவுட் என்ன 1000 ரூபாய் மிச்சு மிச்சு கொடுக்குறாரு டக்குன்னு சொன்னாரு நீங்க இந்த பிசினஸ் ஜாயின் பண்ணி எனக்கு தெரியும் அதுக்காக அந்த 1000 ரூபாய் பிடிச்சி வச்சிருந்தானு நீங்க பணமெல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்ளிகேஷன் சைன் பண்ண போதுனாரு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் சைன் பண்ணி நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அந்த அட்ரஸ் ப்ரூஃப் எனக்கு அப்ப இல்லை சிட்டிக்குள்ள அதை கிரியேட் பண்றப்ப ஒரு 10 நாள் ஆச்சு அவரே கிரியேட் பண்ணாரு போஸ்ட் கடலை வச்சு மார்ச் 12 2009 ஜாயின் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணி ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ஆஃபீஸ் போனதையும் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டவுட் என்ன அந்த துணி வைக்கிற ப்ராப்ளம் எனக்கு கேட்கணும் நெகட்டிவ் இல்லையா கண்டிப்பா இப்படி இருக்கிற வாய்ப்பு இல்லைன்ட்டு அந்த ப்ராடக்ட்ல வாங்கிட்டு அப்ப கரெக்டா ஹேங் ஆஃபீஸில் ட்ரைனிங் நடந்துச்சு வின்சென்ட் தான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தாரு அதாவது ஒரு எஸ்ஐட்டு பத்தி ஒரு 2 மணி நேரம் 3 மணி ட்ரைனிங் எடுத்தாலும் பாத்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் தான் அப்பதான் துணி துவைக்கிற ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணவர் சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருக்காரு ஸோ ஹீ இஸ் ஹாப்பி வித் த ப்ராடக்ட் அப்போ அந்த ட்ரைனிங்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நான் தப்பா யூஸ் பண்ணது எனக்கு புரிஞ்சுது அந்த எப்படி யூஸ் பண்ணது தெரிஞ்சுட்டு நான் அதுக்கப்புறம் ஒரு 1 லிட்டர் வாங்கி எங்க அம்மா கொடுத்தேன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுமா 1 லிட்டர் பக்கெட்டுக்கு ஒரு லிட்டருக்கு 1 ml ஒரு பக்கெட்டுக்கு ஒரு 5 ml 10 ml ஊத்துற போது ஊற வச்சு அலாசி போட்ட போது தப்ப வேண்டாம் சோப் சோப்பரா வேண்டாம் அப்படின்னு அம்மா யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ஊருக்கு அடுத்த நாள் போன் பண்ணாங்க அந்த துணி துவைக்கிற வாயின் ஒரு 10 பாட்டில் வேணும் அப்படின்னாங்க ஏன்னா மறுபடியும் அதே மாதிரி பூரா தீர்த்துட்டியாமா அப்படின்னு இல்ல இல்ல சூப்பரா இருக்குது ஒரு பக்கெட்லயும் துணி துவைச்சிட்டேன் கை நல்லா இருக்குது சோப்பு சோப் போட வேண்டியது இல்ல ஊற வச்சு அலாசி போட்ட வேலை முடிஞ்சது ரொம்ப நல்லா இருக்குது கண்டிப்பா இந்த ஒரு பாட்டில் 6 மாசத்துக்கு வரும்போல இருக்கு பக்கத்து வீட்டு அக்காக்கில் சொன்னேன் வல்ல நைட் வந்தாங்க எல்லாம் லேடிஸ் எல்லாம் எப்ப இந்த கிராமத்துல உட்காந்து பேசுவாங்க இல்லையா எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாட்டில் வேணுங்கிறாங்க நீ அடுத்து வரும்போது 10 பாட்டில் வாங்கிட்டு வந்துருந்தாங்க எனக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு ஓ சூப்பர் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து ஒரு ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் ஒரு 10 வருஷம் இருந்துச்சு அவங்களுக்கு வந்து நியூட்ரைட் ப்ராடக்ட் கொடுத்தேன் அந்த நியூட்ரைட் ப்ராடக்ட் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் அம்மா கூப்பிட்டு சொல்றாங்க எனக்கு பயங்கர ஆக்டிவ் ஆகிட்டேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வேலையை செய்ய முடியுது அப்படின்னாங்க இல்ல இல்ல இருந்தாலும் வந்து நான் நம்பல ஒரு லேப்ல போய் செக் பண்ணி பாத்துக்கலான்னு சொல்லிட்டு ஊருக்கு போய் அம்மா ஒரு பக்கத்துல 100 ஒரு சிட்டிக்கு லேபுக்கு போய் செக் பண்ணி பார்த்தா அது வரைக்கும் அம்மாவுக்கு வந்து ஹீமோக்ளோபின் 10க்கு மேல வந்தது இல்ல 7, 8, 9 அப்படிதான் இருக்கும் பார்த்தா 14.2 எனக்கு பயங்கர ஹாப்பி
சூப்பர் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை வரல, இது கரெக்டா இருக்குமா தப்பா இருக்கும், இன்னொரு லேப்ல செக் பண்ணிக்கலாம்னு சொல்லி இன்னொரு லேப்லயே போய் செக் பண்ணோம், 14.1. ஸோ உடனே கூப்பிட்டு ஃப்ரெண்டுக்கு சொன்னேன், உண்மையில காஸ்ட்லி நினைச்சேன், உண்மையிலே ப்ராடக்ட் ஒர்த்துட்டு. அதுக்கப்புறம் அப்பா டயபெட்டிக் பேஷண்ட், அவருக்கு ட்ரை பண்ணோம், ஹீஸ் ஆல்சோ ஹெல்த்தி, ஒரு 6 மாசத்துக்குள்ள பயங்கர ஹெல்த்தி ஆயிட்டார். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து, ஏன்னா பிஸ்னஸ் நான் திங்க் பண்ணல, பட் அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எனக்கு சாட்டிஸ்ஃபைடு. பட் நான் பிஸ்னஸ் பண்ணக்கு முன்னாடி எனக்கு இந்த கம்பெனி பற்றி ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு புக்கு வந்து நான் மார்க்கெட்டில் போய் வாங்கினேன், இந்த மாதிரி ப்ராமிசஸ் டு கீப் ஆம்பே ஃபினாமினல் சொல்லிட்டு, சான்ஸ்லெஸ் புக். இது வந்து எழுதினவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பே டிஸ்ட்ரிபியூட்டர் கிடையாது, யாரோ ஒரு தேர்ட் பர்சன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பே கம்பெனியோட வரலாற்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பண்ணி பிளஸ் மைனஸ் ரெண்டு மணி எழுதியிருக்காரு. அதை படிக்கும்போது இந்த கம்பெனி ஆரம்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 50 வருஷமாச்சு, அப்போ 10 வருஷம் 50 வருஷமாச்சு. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிச்சாங்க, அவங்க ஆரம்பிக்க அன்னைக்கு இன்னைக்கு நம்ம பிளாஸ்டிக் குடிக்கிற பத்தி பேசிட்டு இருக்கிறோம், கவர்மெண்ட் தடை பண்ணிருக்காங்க, இன்னுமே நீங்க வந்து பார்த்தா எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக் இருக்கும். ஆனா அன்னைக்கு அவங்க ஆரம்பிக்கும் போதே வந்து நம்ம தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து மண்ணுக்கோ மனிதனுக்கோ தீங்கு விளைவிக்கூடாது, அந்த பிளாஸ்டிக் வந்து ரீசைக்கிள் பிளாஸ்டிக்காக இருக்கணும், கண்டெய்னர் உள்ள இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பயோடிகிரேபிளாக இருக்கணும், அந்த தண்ணியை வந்து துவைக்கிற தண்ணியோ பாத்திரங்கள் தண்ணியோ வந்து வெளியே போகும்போது மண்ணுக்கோ மனிதனுக்கோ தீங்கு விளையக்கூடாது, அந்த தண்ணி ஒரு கடலையோ ஆற்றுலையோ போய் கலக்கும் போது அந்த உயிரினங்களுக்கு தீங்கு விளையக்கூடாங்கிற திங்க் பண்ணிட்டு அவங்க அந்த கம்பெனி அந்த ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்க அப்படின்னா கேள்விப்படும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சான்ஸ் அல்லி நினைச்சேன். அதனாலதான் வந்து இயல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவார்டு கொடுக்கும்போது என்வரன்மெண்ட் கொடுக்கும்போது அவங்க செலக்ட் பண்ண முதல் கம்பெனி ஆம்பே தான், 92 நினைக்கிறேன் என்வரன்மெண்ட் அவார்டு கொடுக்கும்போது நிறைய கன்சிஸ்டண்டா ஆம்பே தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற கம்பெனிக்கு அந்த அவார்டு கிடைக்க ஆரம்பிச்சு, மற்றவங்களும் அவார்டுக்காக அப்புறம் மாற ஆரம்பிச்சாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தா அந்த கம்பெனியோட பிரின்சிபிள்ஸ் எல்லாம் பார்த்தேன், அந்த புக்கு படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடெண்ட் போட்டுருந்தாங்க, இந்த கம்பெனியோட ஓனர் வந்து என்ன மாதிரி பிரின்சிபல் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் சென்டர்ட் பிசினஸ் அப்படின்னு. என்ன டிஸ்ட்ரிபியூட்டர் சென்டர்ட் அப்படின்னா, இந்த கம்பெனி ஆரம்பிச்சது 1959, ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்காவிலேருந்து இந்த கம்பெனி வேற பக்கம் டெவலப் பண்ணலாம், வெளிநாட்டுக்கு போனும் போது முதல் செலக்ட் பண்ண கம்பெனி வந்து கனடா. கனடாவில் வந்து பிசினஸ் பண்றாங்க, ஒரு அங்கே 7-8 வருஷம், ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தரை வழியில் ஏன்னா கனடாவும் அமெரிக்கா பக்க பக்க கண்ட்ரி, ஸோ ரோடு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கொண்டு போய்க்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து அங்கே பிசினஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5-6 வருஷம் கழிச்சு வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன் வருது, ஆம்பே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைன், ஒரு எத்தனையோ மில்லியன் டாலர், இன்னைக்கு இருக்கிற ரோட்ல வந்து ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஒரு ஃபைன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க கோர்ட் வந்து அப்படின்னு எல்லா நியூஸ் பேப்பர்லையும் ஹெட்லைன், எல்லாருக்கும் அது அதிர்ச்சி. என்ன போய் பார்த்தா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸைஸ் டியூட்டி ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த கவர்மெண்ட்டோட ஃபிக்ஸ் பண்ணும்போது சம் டிஸ்பியூட், அவங்களுக்கு இந்த டைரக்ட் செல்லிங் பிசினஸ் மாடல்ங்கிறது ஆம்பே கண்டுபிடிச்ச மாடல் தான். ஸோ அந்த கண்ட்ரி பொறுத்தளவுக்கு இது நியூ மாடல். ஸோ அப்போ அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசினஸ் அந்த டியூட்டி ப்ராப்பராக செட் பண்ண தெரியுது, ரெண்டு பேர் சரி மிஸ்டேக், அதுக்கப்புறம் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் போட்ட கேஸ் வந்து அவங்க வந்து ப்ராப்பராக இன்னும் கொஞ்சம் அதிகமாக பே பண்ணும், 7-8 வருஷம் ஃபைனலாக வட்டி மேலே போட்டு இவளை போட்டாங்க. ஸோ இந்த டைம்ல வந்து ஒரு ஒரு கம்பெனி என்ன முடிவெடுக்க முடியும்னா, அன்னைக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனினால பே பண்ணுற கஷ்டம், ஏன்னா அன்னைக்கு அந்த கம்பெனி 10 வருஷம் ஆயிருக்கு. அப்போ ஒரு கம்பெனி எடுத்து என்ன முடிவெடுக்கலாம்னு பேசாம பிசினஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம், அட்லீஸ்ட் அமெரிக்காவில் வந்து நல்லா டெவலப் பண்ணலாம் நினைச்சிருக்கலாம். பட் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓனர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ரிச் டிவோர்ஸ் வந்து உடனே கனடாவுக்கு போய் என்ன அன்னைக்கு வந்து இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் கிடையாது, அவங்க போய் எனக்கு என்ன பேசுனாங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூட்டர் வி ஆர் கமிட்டட் டு கனடா, வி ஆர் கமிட்டட் டு பிசினஸ், வி ஆர் கமிட்டட் டு யூ. இந்த வார்த்தையை சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த எவ்வளவு ஃபைன் இப்ப நாங்க கட்டிட்டு கேஸ் வந்து அப்புறம் ஃபேஸ் பண்ணிருக்கோம், பிசினஸ் நாங்க ரன் பண்ணி விட்டுறோம் அப்படின்னு, ஏன்னா எங்களை நம்பி நீங்க எல்லாம் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தா அந்த அன்னைக்கு அவங்களால தாக்கு பிடிக்காத அமௌண்ட் வந்து பே பண்ணி பிசினஸ் ரன் பண்ணாங்க. கொஞ்சம் கரசு கழிச்சு அந்த கேஸ்ல அப்புறம் என்ன தீர்ப்பாச்சுன்னா, அது ஆமியோட மிஸ்டேக்னு சொல்லி போட்டு வட்டி மேல பணம் திரும்பி வந்துச்சு. பட் அது மேட்டர் என்னன்னா, அது இது பல வருஷம் கழிச்சு அந்த கேஸ் தீர்ப்பு வந்துச்சு. பட் அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து தன்னோட டிஸ்ட்ரிபியூட்டர் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அந்த பே பண்ணாங்க. எதுக்காக இந்த இன்சிடென்ட் சொல்றேன் அப்படின்னா, இதே மாதிரி இன்சிடென்ட் வந்து நம்ம இந்தியாவில் ஒரு கம்பெனி நடந்துச்சு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பிரபலமான மொபைல் கம்பெனி வந்து சென்னையில வந்து ஃபேக்டரி க்ளோஸ் பண்ணாங்க, நல்லா போயிட்டு இந்த கம்பெனி. அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு காரணம் சொன்னாங்க, ஒரு அவங்க பண்ண எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு டியூட்டியில ஒரு டாக்ஸ் வந்து ஒரு 4000 பே பண்ற மாதிரி ஒரு ஃபைன் விதிக்கும் போது, இவ்வளவு பே பண்றதுக்கு வந்து பேசாம ஃபின்லாண்ட்ல போய் ஃபேக்டரி போட்டுக்கலான்ட்டு ஒரு 8000 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 8000 பேர் லைஃப் பத்தி அவங்க திங்க் பண்ணல, ஓவர் நைட் சிங்கிள் டிசிஷன் பிளான்ட் வந்து க்ளோஸ் பண்றேன்னு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு கம்பெனிக்கு எது நல்லதுன்னு பார்த்தா அதுதான், எம்ப்ளாயி பத்தி நினைக்கல. எதுக்காக நான் இந்த இன்சிடன்ஸ் சொன்னேன் அப்படின்னா, இந்த கம்பெனிக்கும் மற்ற கம்பெனிக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்காக. இதே மாதிரி சைனால ஒரு பிரச்சனை வந்துச்சு, அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோடைய ஃபவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிச் டிவோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பதான் அவருக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளட் பண்ணிருக்கு, டாக்டர் வந்து டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து சைனாவுக்கு டிராவல் பண்ணி அவர் பேசின பேச்சுனதையுமா, ஆஸ் லாங் ஆஸ் தெர் இஸ் ஒன் ஆஃப் யூ ஹூ டஸ் ஆம்வே, ஆம்வேஸ் ஃபேக்டரி வில் பி ஓபன் ஃபார் யூ, திஸ் இஸ் ப்ராமிஸ் டு யூ, திஸ் இஸ் மை ப்ராமிஸ் டு யூ. சான்ஸ் இல்ல,
இந்த மாதிரி ஒரு ஒரு நம்பிக்கை வந்து எந்த கம்பெனியால கொடுக்கணும்னாலும் ஒர்க் பண்ண கம்பெனி ஒரு பிரச்சனையில அவனால அது அந்த கம்பெனி தப்பு இல்லை, ஏன்னா அவனால கொடுக்க முடியாது. ஆனா இந்த கம்பெனி அப்பதான் இந்த பிரின்சிபல் என்ன, இந்த கம்பெனியோட அந்த ஃபவுண்டர் இதெல்லாம் பார்த்தது முடி. ஐ வாஸ் சோ எக்ஸைட்டட், நல்ல கம்பெனி எனக்கு புரிஞ்சிருச்சு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா என்ன மாதிரி பீப்புள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஸ்டடி பண்ணி பார்த்தோம்னா, ஒரு ஐஐடியில் படிச்சவங்க, பைலட்டா இருக்கிறவங்க, நாசா சயின்டிஸ்ட் இந்த பிசினஸ்ல டைமண்டா இருக்காரு, ஒரு நோபல் பிரைஸ்க்காக நாமினேட் பண்ணப்பட்ட வேர்ல்டு டாப் பல்மனாலஜிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசினஸ்ல டைமண்டா இருக்காரு, ஒரு ஜான்சன் ஸ்பேஸ் சென்டர் அமெரிக்காவுடைய நாசாவுடைய ஒரு பிராண்ட் அந்த ஸ்பேஸ் சென்டருடைய டைரக்டர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசினஸ்ல ஃபவுண்டர் மேடம் இருக்காரு, ஒரு யூஎஸ் பிரசிடென்டோட எக்கனாமிஸ்ட் வந்து இந்த பிசினஸ் வந்து டைமண்டா இருக்காரு. ஹெச்என்ஏ சொல்லுவாங்க ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல், அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் பணக்காரங்கள் அவர் ஒருத்தர் வருவார், அந்த மாதிரி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் டைமண்டா இருக்காரு. ஒரு சீஃப் மினிஸ்டருடைய சன் அவர் வந்து பார்மசூட்டிக்கல் பிசினஸ்ல வந்து ஹி இஸ் த நம்பர் தேர்ட், அவர் இந்த பிசினஸ்ல வந்து பார்த்தா டைமண்டா இருக்காரு. எதுக்குப்பா ஒரு பேங்க் விபி, அதாவது ஒரு ஒரு மிடில் ஒரு ஜென்ரலா ஒரு பீப்புளுடைய ட்ரீம்ஸ், அவர் உங்களுடைய கனவு என்னன்னு சொன்னா இந்த மாதிரி நாசால சயின்டிஸ்ட் ஆகணும், பைலட் ஆகணும், ஐஏஎஸ் ஆபீஸர் ஆகணும் சொன்ன ஒரு கனவு அடைஞ்சவங்க எல்லாம் கனவு இதெல்லாம் அடையாது அவ்வளவு ஈஸி கிடையாது. அந்த கனவை அடைந்தவர்கள் அடைஞ்சதுக்கு அப்புறம் அதுல எங்கேயோ திருப்தியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிசினஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஐ மீன் ரைட் பிளேஸ். சரி, அவங்க மாதிரி பீப்புள் தான் பண்ணிருக்காங்க. இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண எலக்ட்ரீஷியன் நம்ம கோயம்புத்தூர்ல இருக்காங்க, ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் அந்த பேக்ரவுண்ட், ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருந்தவங்க, ஒரு படிப்பே இல்லாதவங்க, கண்ணு தெரியாதவங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், இந்த மாதிரி கேட்டரி வந்து பார்த்தா இந்த பிசினஸ் டாப் சக்சஸ்ஃபுல் இருந்தாங்க. இந்த ஒரு மேட்ச் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது. ஐ மீன் பிட்வீன், நான் வந்து அந்த அளவுக்கு மோசம் கிடையாது, இந்த அளவுக்கு கையும் கிடையாது. அப்ப இவங்களால பண்ண, இவங்களுக்கு இந்த பிசினஸ் வேணா எனக்கு வேணும், இவங்களால பண்ண முடியும்னு எனக்கு பண்ண முடியும் நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ இந்த பிசினஸ் பண்ண முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் தான் இந்த பிசினஸ் பத்தி பேச ஆரம்பிச்சேன். ஆனா ரியல் சேலஞ்ச் அப்பதான் வர ஆரம்பிச்சு. என்னன்னா போய் சொல், நான் வந்து ஒரு பெருமித்துல இருக்கிற சூப்பரான கம்பெனி, சூப்பரான பிசினஸ், நல்லா பிசினஸ் பண்ண போறோம், இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஒருத்தருக்கு நல்ல வாய்ப்பு கொடுப்போம்னு போய் பேச ஆரம்பிச்சான். என்ன காமெடி நாக்கிட்டாங்க. இந்த ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா புரட்சி போராட்டம் அப்படின்னா கம்யூனிஸ்ட் ஞாபகத்துக்கு வருவாங்க, கார்ல் மார்க்ஸ், பிடல் காஸ்ட்ரோ, நம்ம ஊர்ல ஜீவானந்தம் எல்லாம் ஞாபகத்துக்கு வருவாங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் போய் புரட்சி போராட்டம்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் பிரபு தான் ஞாபகத்துக்கு வர்றாரு. அந்த அளவுக்கு வந்து காமெடி ஆகி போச்சு புரட்சி போராட்டம்ங்கிறது. அந்த மாதிரி நான் வந்து இவ்வளவு சீரியஸா போச்சுனா அவங்க எனக்கு திருப்பி கேட்டது, ஆனா இப்போது உங்களுக்கு தெரியுமா இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா எப்போ வந்துட்டு போயிடுச்சு, இந்த ப்ராடக்ட் எல்லாம் காஸ்ட்லி, நீங்க இப்ப போய் நீங்க எப்படி போய் இதுல மாட்டீங்க, உங்களால பண்ண அவங்களால பண்ண முடியும் விட்டுட்டு உங்களால பண்ண முடியாது, இதுக்கெல்லாம் பேச்சு திறம் வேணும், இதெல்லாம் விற்க முடியாது, இந்த ப்ராடக்ட் நம்ம யாரும் வாங்க மாட்டாங்க, தயவுசெய்து நீங்க வந்து இதெல்லாம் என்கிட்ட கேட்டுருக்கலாம்ல, என பேசணும் எல்லாரும் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் போது எனக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சு பாருங்க. ஸோ லிட்ரலி இந்த பிசினஸ் விட்டுலாங்கிற அளவுக்கு வந்துட்டேன். ஏன்னா ஒருத்தரும் கூட ரெடி இல்லை, ப்ராடக்ட் சொன்னா காஸ்ட்லிங்கிறாங்க, பிசினஸ் சொன்னா இந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ என்னடா இது, அங்கே பார்த்து இப்படிங்கிறாங்க, இங்கே பார்த்து இப்படிங்கும் போது கன்ஃபியூஸ் ஆகும் போது தான் என்னோட ஸ்பான்சர் கேட்டேன். இந்த ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் மாதிரி பிசினஸ் பில்ட் பண்ணிட்டு பெரிய அளவு பில்ட் பண்ணல, எனக்கு இந்த பிசினஸ் உங்களுக்கு மேல யார் நல்லா சொல்லுங்க, ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் அபவுட் திஸ் பிசினஸ் அப்படின்னு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அடுத்து அவர் அப்ப வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ப்ரொடியூசர் வந்தாரு, ஒரு பர்சன் அறிமுகப்படுத்தினாங்க. அந்த பர்சனை மீட் பண்ணது வந்து என்னோட லைஃப்லயே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ டேர்னிங் பாயிண்ட். அவர் என்னைக்கு மீட் பண்ணோம், என்னோட பிசினஸ் வந்து யூ டர்ன். அவர் நேம் வந்து காளீஸ்வரன், வித்யா காளீஸ்வரன், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கோயம்புத்தூர்ல இருக்காங்க, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் காலேஜ் லெக்சரர். அவர் மீட் பண்ண நாள்லருந்தான் எனக்கு இது வந்து இந்த ரியல் பிசினஸ் என்னன்னு புரிய வச்சாரு, நிறைய சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்து மட்டுமில்ல, நீங்க இந்த லெவல் இருக்கு அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பு காரணம் அவர் தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த 100% சப்போர்ட் எனக்கு கிடைச்சிருக்கு, வேற எந்த பிசினஸ்லயும் கிடைக்காத அன்பேரல் சப்போர்ட். இன்ஃபேக்ட் அவர் ஆரம்பத்துல ஹெல்ப் பண்ணும்போது என்னன்னா இவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க, அவர் ஒருவேளை நம்மளோட நம்ம சம்பாதிக்க இவருக்கு தான் அதிகமா பண்ண போகும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த பிளான் புரிஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சது இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மள அதிகமா சம்பாதிக்க வச்சாதான் அவங்களுக்கு கொஞ்சோண்டு கிடைக்கும், அந்த மாதிரிதான் ரிச் டிவோர்ஸ் தேவைன்ற இந்த பிளானை டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அன்னைக்கு அவர் என்ன சொன்னாங்க, ஆனா என்னன்னா இந்த மாதிரி என்ன சார் இப்படி, நான் அப்ப சார்ந்தே சொல்லுவேன், என்ன சார் ப்ராடக்ட் நல்லா இருக்கு, பிசினஸ் நல்லா இருக்கு, பட் போய் சொன்ன எல்லாரும் இப்படி சொல்றாங்க, இதை என்னால பண்ண முடியுமான்னு தோல் அப்படின்னு. அப்பதான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி சொன்னாரு. சசி இங்க பாருங்க, நீங்க வீட்டுல உட்காந்துருக்கீங்க, உங்க வீட்டுக்கு வெளியே வந்து வாசல்ல ஒரு 10-15 புறா உட்காந்துருக்கு, அந்த புறாவெல்லாம் பசியில் உட்காந்துருக்கு. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த புறாவுக்கு வந்து பசியாத்தணுங்கிறக்காக ஹெல்ப் பண்ணுங்கிறக்காக வீட்டுக்குள்ள ஓடி போய் ஒரு தானி தடுத்துட்டு அதை நோக்கி ஓடுறீங்க கொடுக்கலான்ட்டு. இப்ப அங்க உட்காந்துருக்குமா, என்ன பண்ணும், அது பாட்டுக்கு பறந்துடும். ஏன் நீங்க ஹெல்ப் பண்றதுன்னு போறீங்க, அதுக்கு தேவைதானே, ஏன் ஓடுது அப்படின்னாரு. இல்ல சார் அது பயந்துருக்கும், என்ன பயந்துருக்கும், ஏன் நம்மள ஏதோ பிடிக்க வரானோ பயந்துருக்கும். எக்ஸாக்ட்லி, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது ஹெல்ப் பண்ணலாம்னு சொன்னீங்க, ஆனா இன்னைக்கு மார்க்கெட்டுக்குள்ள உங்களுக்கு தான் தெரியாது ஏகப்பட்ட இல்லீகல் ஸ்கீம் இருக்கு. 100 ரூபாய் கட்டல ஆரம்பிச்சு 100,000 ரூபாய் கட்டுற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இல்லீகல் ஸ்கீம் இருக்கு, அவங்க எதுலயோ போய் மாட்டி ஏற்கனவே ஏமாந்துருப்பாங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு வியாபாரம் சொல்லும் போது அவங்க வந்து கான்சி, இந்தியில வந்து ஒரு பழமொழி இருக்கு, தூத் சேச்சாலா பில்லி சாச்கோ பூ பிக்கே பித்தான்னு சொல்லிட்டு,
அதாவது ஒரு கொதிக்கிற பாலை வந்து குடிக்கிறான்னு வாய் வச்ச பூனை வந்து நாக்கு சுட்டு வச்சு, அதுக்கப்புறம் மோரை பார்த்தா கூட ஊதி ஊதியே குடிக்குமா குடிக்குமாமா, அந்த மாதிரி பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா பயந்துட்டு இருப்பாங்க அப்படின்னாரு. அப்ப என்னன்னா பண்றது அப்படின்னாரு. இதே நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க வீட்டுக்குள்ள இருந்து வரும் போதே ஓடி போகாம கொஞ்சம் தூரம் நின்றுட்டு அந்த தானியத்தை வீசி விடுறீங்க, இப்ப என்ன ஆகும், அது கொத்தி சாப்பிடும். தெரிஞ்சுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாரு. சம்டைம் அது கொஞ்ச நாள் அது பழகிடுச்சுன்னா பக்கத்துல உங்க தோல் மேல வந்துட்டு கூட சாப்பிடும். கரெக்டா இல்லையா? நாம நீங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் சினாரியோடையும் உங்களோட இன்டென்ஷன் சேம், அது ஹெல்ப் பண்ணலாங்கிறதா. ரெண்டாவது சினாரியும் உங்களோட இன்டென்ஷன் சேம், அது ஹெல்ப் பண்ணலாங்கிறதா. பட் ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்து உங்களை பார்த்தது ஓடுது, ரெண்டாவது சினாரியும் உங்க தோல் மேல உட்காருது, என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டாரு. பண்ண அப்ரோச் அப்படின்னா தட்ஸ் த கீ அப்படின்னாரு. இது பிசினஸ், சூப்பரான பிசினஸ் தான், சூப்பரான ப்ராடக்ட் தான், பட் நீங்க எப்படி அப்ரோச் பண்றதுன்னு கத்துக்காம பண்ணீங்கன்னா அப்படின்னாரு. சரி நான் எப்படி கத்துக்கணும் சொல்லிட்டாரு அப்படின்னாரு. அடுத்த ஒரு பாயிண்ட் சொன்னாரு, உங்களுக்கு இந்த பிசினஸ் வந்து ஒரு எமோஷனல் ட்ரீம் இருக்கணும் அப்படின்னாரு. எமோஷனல் ட்ரீம் என்னன்னு கேட்டேன். அந்த ட்ரீம் நினைச்சாவே, நீங்க என்ன ட்ரீம் வச்சிருக்கீங்க சொன்னாரு. நல்லா கார் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னாலும் வச்சிருக்கேன், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு. இங்க பாருங்க, நீங்க ஆல்ரெடி ஒரு கார் வச்சிருக்கீங்க, வீடு இருக்குது, நல்லா ஜாப் இருக்கீங்க, அது வந்து உங்க எமோஷனல் ட்ரீம் இருக்காது. உங்க எமோஷனல் ட்ரீம் என்னன்னு கேட்டேன். அந்த ட்ரீம் சொன்னாவே உங்க கண்ணுல தண்ணி வரணும் அப்படின்னாரு. தண்ணி வரணுமா, அந்த மாதிரி ட்ரீம் கண்டுபிடிங்கன்ட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்து நானும் ஒய்ஃப் வந்து அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிசினஸ் ஜாயின் பண்ணி 6 மாசம் ஆச்சு. யூ டோன்ட் பிலீவ் ஃப்ரெண்ட்ஸ், சிங்கிள் ப்ராடக்ட், சிங்கிள் பர்சன் ஒரு ப்ராடக்ட் வாங்கலை, சிங்கிள் பர்சன் நான் கீழே ஜாயின் பண்ணல. ஈவன் நான் சில பேர்த்து சொல்லி பார்த்தேன், 1000 ரூபா நான் காசு போட்டுக்கிறேன் ஜாயின் பண்ணி, இப்போ கூட ஜாயினிங் ஃப்ரீ ஆயிடுச்சு, அப்போ 1000 ரூபீஸ் அது கூட யார் ரெடியா இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 6 மாசம் இப்படி ஆனதுக்கப்புறம் அன்றைக்கி உட்காந்து அந்த எமோஷனல் ட்ரீம் எழுதுறோம். ஒரு 2 நாள் கழிச்சு நாங்கள் ஒரு எமோஷனல் ட்ரீம் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ட்ரீம் எழுதும் போதே எங்கள் கும்பியில் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டோம். அதை கூப்பிட்டு அப்படின்னு சொன்னோம், அவரு கண்ணுல தண்ணி வந்துருச்சு. என்னங்க இந்த மாதிரி ட்ரீம் எழுதிருக்கீங்க, ஐயோ இந்த மாதிரி ட்ரீம் எல்லாம் வேண்டாம், கொஞ்சம் வேற ட்ரீம் எழுதிக்கலாம், நம்ம வேணா பின்னாடி கூட மாத்திக்கலாம், இதெல்லாம் வேண்டாம். அப்படி நாங்க என்ன ட்ரீம் எழுதிருந்தோம்னா, இந்த இப்பதான் எங்களுக்கு மேரேஜே 1 இயர் ஆயிருச்சு, இந்த பிசினஸ் பண்ணி இதுல ஒரு பிளாட்டினம் ஃபவுண்டர் பிளாட்டினம் அளவில் அச்சீவ் பண்ணி அது வரப்படி போனஸ் அந்த இன்கம் எல்லாம் வச்சு ஒரு இஎம்ஐ இல்லாம ஒரு 10 லட்சம் ரூபா செடான் கார் வாங்கி என்னோட குழந்தை என்னோட பையன் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருந்து வரும்போது அந்த கார்ல தான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ட்ரீம் எழுதியிருந்தோம். ஏன்னா அப்ப வச்சிருந்த கார் கம்பெனி கொடுத்த கார். என்னங்க இந்த மாதிரி ட்ரீம் எழுதிருக்கீங்க, பேசாம செகண்ட் பேபி பிளான் பண்ணுங்க, இந்த மாதிரி லெவலில் பிறகு 3-4 வருஷம் ஆயிரும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாமனார் மாமியார் என்ன சொல்லுவாங்க, ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க, அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, கேட்டா இல்ல ஒய்ஃப் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு. உண்மையில வந்து பாத்தீங்கன்னா எந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா எந்த மனைவி இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு தெரியல. பட் அந்த ட்ரீம் நாங்க பிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த ட்ரீம் பிக்ஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல, வேற வேலை கிடைக்கல அப்படின்னு. அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், தம்பி உனக்கு வந்து இந்த மாதிரி வேற ஏதாவது பிசினஸ் கிடைச்சா பண்ற ஐடியா இருக்கான்னு. அப்பதான் அவர் என்ன சொன்னா அப்படின்னா, பண்ற சார் அப்படின்னா இப்ப பேச வேண்டாம் கம்பெனிக்குள்ள, நைட்டு 10 மணிக்கு மேல கால் பண்ணி இந்த அட்ரஸ் எழுதிக்கிட்டு வீட்டுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு சொல்றேன். வந்தாப்புல அவர் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து அன்னைக்கே சைன் பண்ணாப்புல, 1 வாரத்துக்குள்ள 5 பேரத்தை சைன் பண்ண வச்சாப்புல. பாருங்க ஓ இந்த பவர் ஆஃப் ட்ரீம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் சொன்னாப்புல, ஆனா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்க அக்காவோட வீட்டுக்கார் ஊரு திருநெல்வேலி பக்கத்துல இருக்குது, அவரு கிராமத்துல வந்து அவர் சொன்ன எல்லாரும் கேட்பாங்க ஒரு டெமோ போலாமா அப்படின்னா. அப்படின்னு கேட்டேன், போலாம் அப்படின்ட்டாரு. 500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நான் அந்த திருநெல்வேலி சைடு போனதுல கார் எடுத்துட்டு ஒரு சண்டே போயாச்சு. அந்த கிராமத்துக்கு போறோம், அது கயத்தாருங்கிற ஒரு இடம், திரு அந்த வீரபாண்டி கட்டம்னா தூக்கிடப்பட்ட இடம், அது அந்த லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் அங்கதான் பாக்குறேன். அதை பார்த்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுக்குள்ள போறேன். ஆக்சுவலா அந்த ஒரு கிராமம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் அந்த மெயின் ரோட்ல இருந்து கிராம ஒரு ஒரு மண் ரோட்ல டிராவல் பண்ணி போறோம். என்னடா ஊருக்கு தானே டவுட் ஆகுது, போய் பார்த்தோம் குக் கிராமம், ஒரு 50 வீடு இருக்கும், மோஸ்ட்லி வந்து குடிசை வீடு, ஒரே ஒரு பில்டிங்னா சர்ச் மட்டும்தான் இருக்கு. அங்க சர்ச்சில் மீட்டிங் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் உட்காந்துருக்காங்க, மேல் சட்டை யாரும் போடல, பக்கா விவசாயி பாமர மக்கள். இங்க வந்து எனத்த பிசினஸ் பேசுறது, என்ன ப்ராடக்ட் பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல. போனோம் உற்சாகம் போனாங்க, அப்படி புஸ்னு போயிட்டோம். என்னப்பா நாமளும் இப்படி தெரியாம வந்துட்டுமே நினைக்கும் போது, இன்னைக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன் பிசினஸ் பண்றோம், அன்னைக்கு அப்படி போயிட்டோம். போனதுக்கு அப்புறம் என்ன ப்ராடக்ட் பேசணும்னு தெரியல. அப்ப அப்ளைன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் என்ன பண்ணாரு, அவர் வந்து அப்சைடி வந்து கார்ல வச்சிருந்தாரு, விவசாயத்துக்கான ஒரு ப்ராடக்ட். இங்க எல்லாமே விவசாயம் நிறைய இருக்குது, அதை டெமோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் அந்த ப்ராடக்ட் டெமோ அந்த ப்ராடக்ட் எடுத்த உடனே அவங்க எல்லாம் குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ ஐயோ சார் என்னையா பேச இப்படி, சார் இந்த ப்ராடக்ட் நாங்க எவ்வளவு நாளா தேடிட்டு இருக்கோம், நாங்க வந்து பாத்தீங்கன்னா
ஒரு எங்க கிறிஸ்டோபனர் விவசாயி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மருந்து யூஸ் பண்ணி அவரோட மகசூல் வந்து எல்லாத்தோட வந்து டபுள் மடங்கு ஆயிடுச்சு, அவருடைய பயிர் வந்து கருகவே இல்லை, மழை கம்மியாகி என்னன்னு கேட்டா அவர் இந்த மருந்து யாரோ கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படி சொன்னாரு. நாங்க எல்லாரும் இந்த மருந்து டப்பாவை எடுத்துட்டு திருநெல்வேலி போய் கடைக்கடையும் ஒவ்வொரு உரக்கடையை போய் கேட்டோம், எங்கேயுமே கிடைக்கல, 6 மாசமா தேடிட்டு இருக்காரு சார், கடவுள் மாதிரி இது கொண்டு வந்திருக்கீங்க சொல்லிட்டு சார் எங்களுக்கு கலசம் 100 லிட்டர் பேரல் கொடுங்க அப்படிங்கிறாங்க. என்னாவது 100 லிட்டர் பேரலா அப்படியெல்லாம் இல்லையே, 5 லிட்டர் முடி அவங்களோட அவங்களும் பேசிட்டு ஆளுக்கு ஒரு 2-3 பேர் சார் 5 லிட்டர் வாங்கிக்கிறோம் சொல்லிட்டு அன்னைக்கு வந்து பார்த்தா அவங்க கையில பணம் கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க 36,000 ரூபா. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அதிர்ச்சி ஒரு உச்சத்துக்கே போயிட்டேன், 36,000 ரூபா பணத்தை கொடுத்து எங்களுக்கு வாங்கி கொடுங்க சார் அப்படின்ட்டாங்க. அப்பதான் நான் என்ன நினைச்சேன்னா அது வரைக்கும் இந்த ப்ராடக்ட் இருக்குது எனக்கு தெரியாது, ஒரு கம்பெனின்னு கேட்கிற எம்என்சி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபத்தான் பாக்குறாங்க, ஒரு விவசாயிக்காக இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை விவசாயி கஷ்டப்பட்டுருக்காங்க, ஒரு விவசாயியுடைய மகசூல் அதிகப்படுத்திருக்காங்க, தண்ணி பற்றாக்குறை சமாளிக்கிறாங்க, ஒரு கம்பெனி ப்ராடக்ட்டை ஒரு 60 வருஷமும் கொடுத்துருக்கும்போது எனக்கு எப்படி அதுவே எனக்கு பெருமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் வாங்கி கொடுத்தோம், அங்கிருந்து அந்த விவசாயிகளை ஃபோன் பண்ணி சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு, அப்படி ஆர்டர் கிடைச்சது, அதுக்கப்புறம் அப்படி படிப்படியே முன்னேறணும், இப்படி சில்வர் பிளாட்டினம் அதே மாதிரி ஃபவுண்டர் பேட்டை முடிச்சு ஒரு போனஸ் வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபா டாடா மான்சா கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஎம்ஐ எல்லாம் எடுக்க முடியல, ஒரு 5-6 லட்சம் கட்டிட்டு ஒரு 2-3 லட்சம் இஎம்ஐ போட்டு கார் வாங்கின அன்னைக்கு அந்த நாளை வந்து என்னால மறக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா அம்மா உட்கார வச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு, குலதெய்வி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் தான் பிளான் பண்றோம் இந்த இஎம்ஐ கட்டி முடிச்சுட்டு நம்ம குழந்தைக்கு பிளான் பண்ணும் அப்படின்னு. அது வரைக்கும் உண்மையிலேயே வந்து நிறைய சேலஞ்ச் தான் வீட்டுல மாமனார் வீட்டுல, பட் வி மேனேஜ் சம்பவம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2014 வந்து 15 போது அந்த கிட்டத்தட்ட நாங்க அதை அடைச்சிட்டோம், கரெக்டா பையன் குழந்தைக்கு பிளான் பண்ணோம், 2015 பையன் பிறந்தான், எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா பையன் அந்த பையன் பிறக்கிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி இஎம்ஐ கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிடுச்சு, பையன் ஹாஸ்பிட்டல் வந்தபோது 100% பெய்டு செடான் 10 லேக்ஸ் கார் தான் வீட்டுக்கு வந்தான். தட்ஸ் த பவர் ஆஃப் ட்ரீம். ஆனா அதுக்கடையே நிறைய சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணோம், பட் வி அச்சீவ் இட். பட் அதை அச்சீவ் பண்ணக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டோம், இந்த ரிச்சிவர் சொல்லுவார் எப்பவுமே கிரியேட்டிவ் ஸ்டேஜ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் ஸ்டேஜ்க்கு போயிட்டோம். பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓகே நல்ல இன்கம் வருது, கொஞ்சம் கடன் நல்லா கட்டிட்டோம், வேலையை ரிசைன் பண்ணியாச்சு, சோ ஹாப்பி. பட் பிசினஸ் சீரியஸா பண்றதுக்கான இன்டென்ஷன் கம்மி ஆயிடுச்சு, பிசினஸ் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. ஏன்னா நம்ம இந்த பிசினஸ் லீடர்ஷிப் ட்ரிவன் பிசினஸ் தான், இன்னைக்கு இந்த மாதிரி இந்த கஸ்டமர் பேஸ்ட் பண்றதுக்கெல்லாம் எனக்கு ஆப்ஷன் இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு நடந்த அடுத்த மேஜிக், அடுத்த எமோஷனல் ட்ரீம் கண்டுபிடிங்க என்னது, இனி என்ன எமோஷனல் ட்ரீம் கண்டுபிடிக்கணும் யோசனை ஒன்று கண்டுபிடிச்சோம். 2016 நீ பையன் நான் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா செருப்பு எல்லாம் போயிருக்கேன், கிழிஞ்சு சட்டை போட்டு போயிருக்கேன், ஒரு துணி வாங்கணும்னா அதுலயே பேண்ட் தைச்சிட்டு அந்த மீதி தெரியாத ஸ்கூல் பை தைக்குவோம், ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அந்த நினைக்க எனக்கு ரெகுலேட் கிடையாது, பட் அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு. என் பையன் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு லக்ஸரி கார், ஒரு ஆடி கார்ல வந்து லக்ஸரி கார்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகணும், அதை இமேஜின் பண்ணி பார்த்தோம், அந்த சன்ரூஃப் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு பையனு கொண்டு ஸ்கூல் இறக்கி வந்து ஆட்டோமேட்டிக் கியர் இருக்கிற ஒரு கார்ல வந்து பாத்தீங்கன்னா இறக்கணும், அப்ப இன்னொரு 3 வருஷம் இருக்கு, அதுக்குள்ள அந்த மாதிரி லெவல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு ட்ரீம் ஃபிக்ஸ் பண்ணோம். அந்த ட்ரீம் ஃபிக்ஸ் பண்ண உடனே எங்களுக்கு அடுத்த மேஜிக் நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா 2016 May 21 வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய அப்ளை டாக்டர் கிரீஸ் தேசா US-ல இருந்து எங்க ஒரு சேலத்துக்கு ஒரு மீட்டிங் வந்திருந்தாரு. வந்தவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் பேசினாரு, பிடிஓ இதுக்கு நிறைய கஸ்டமர் கிரியேட் பண்ணுங்க, அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க கஸ்டமர் ஃபோக்கஸே பண்ண கிடையாது, ஒன்லி வந்து நாங்க செல்ஃப் யூஸ் பண்ணுவோம், டவுன்லைன் கிரியேட் பண்ணுவோம், ஏபிஓ செல்ஃப் யூஸ் நோ கஸ்டமர் ஃபோக்கஸ்ட். அப்படியே கஸ்டமர் வந்தாலும் டாக்குமெண்ட் கிடையாது, மெயின்டைன் பண்ண முடியாது. அப்பதான் அவர் சொல்றாரு நீங்க ஒவ்வொரு ஏபிஓவுக்கும் ஒரு 10-20 கஸ்டமர் பிடிஓக்கு இருக்கணும், அந்த பிடிஓங்கிற ப்ராடக்ட் வந்து நல்ல மார்க்கெட் இருக்குது இன்னைக்கு வந்து, இன்னைக்கு பாருங்க இம்யூனிட்டிக்கு வந்து எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. அப்போ அப்பதான் நியூட்ரேட் பத்தி அவர் சொல்றாரு, என்னடா அது பிடி எல்லாரும் வாங்குவாங்களான்னு டவுட், சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். May 21 சொல்லிட்டு போயிட்டாரு, பிசினஸ் அடுத்த கட்டத்து கொண்டு போகணும், அந்த 10,000 மெயின்டைன் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கஸ்டமர் கிரியேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த May 21 31 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் நான் போய் பீப்புள்கிட்ட பேச ஆரம்பிச்சேன், பிசினஸ் பேசுறது விட்டுட்டு இந்த மாதிரி ஹெல்த் கேர் ப்ராடக்ட்டுக்கு பேச ஆரம்பிச்சேன். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மேஜிக், நிறைய பேர் வந்து பிசினஸ் வேண்டாம்னு சொன்னாங்க, நான் ப்ராடக்ட் சொல்லும்போது ஹெல்த்னு சொல்லும்போது ஆர்வம் வாங்க ஆரம்பிச்சாங்க, வீட்டுக்கு வீடு பிரச்சனையில் உட்காந்துருக்காங்க, தலைவலியிலிருந்து ஆரம்பிச்சு கேன்சர் வரைக்கும் அவ்வளவு பிரச்சனை பீப்புள் இருக்காங்க, டயபெட்டிக்கு ஹார்ட் ப்ராப்ளம் முடி கொட்டுற போல ஹீமோக்ளோபின் கம்மியா இருக்கு, எதுக்கு போனாலும் தீர்வு இல்லை. அப்பதான் மேஜிக் நடக்க ஆரம்பிச்சது எனக்கு. அந்த 10 நாள் வந்து பாத்தீங்கன்னா 200, அது வரைக்கும் என்னோட பர்சனல் பிவி 50-75, மீறி போனா 100. எப்போ பிளாட்டினம் ஆகி ஃபவுண்டர் பிளாட்டினம் ஆகி 6 வருஷம் பிசினஸ் வந்ததுக்கு அப்புறம் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிவி பர்சனல் பிவி வந்து 200 PV தாண்டுது. அந்த மேஜிக் ஃபார்ம்ல புடிச்சிட்டோம். அடுத்த மாசம் June 1st உட்காந்து டீம்ல ஒரு 20 கோர் பீப்புள் இருந்தாங்க, அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு இதுதான் ஃபார்ம்ல, ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 20 கஸ்டமர் கிரியேட் பண்ணலாம், பிடிஓ பேசலாம் நாங்க ஆரம்பிச்சோம். வாட் அ மேஜிக், 50 பீக்கு மேல பண்ணாங்க, ஒவ்வொருத்தரும் அந்த மாசம் வந்து 500 பீக்கு மேல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
அதுக்கு முன்னத்த மாசம் என்னோட பிவி வந்து 7000 பிவி ஸ்ட்ரகிள் பண்ணி 7000 கம்ப்ளீட். ஜூலை மாசம் வந்து பாத்தீங்கன்னா 17 அந்த வருஷம் நாங்க ஏஎல்எஸ் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணவே இல்லை, பாலி ட்ரிப்புக்கு குவாலிஃபை ஆயிட்டோம். பாலியில் ஒரு ட்ரிப் இருக்கிறது கூட எனக்கு தெரியாது. அந்த பாயிண்ட் வந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கொஞ்சம் குவாலிஃபை பண்ணி 8 பாயிண்ட் என்ன வந்துச்சு. இந்த 3 மாசத்துல அந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா வி ஆர் குவாலிஃபைட் ஃபார் ஏஎல்எஸ் ட்ரிப். அதுக்கடுத்து ஆகஸ்ட் 2016 வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் நியூ ரூபி அந்த இது வந்ததுக்கு அப்புறம் எங்க லைஃப் ஸ்டைலே மாற ஆரம்பிச்சது. ஒரு 1 lakh மேல இன்கம், நல்ல லைஃப் ஸ்டைல். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வீட்டுக்கு வந்தோம். ஒரு 20,000 வாடகை கொடுக்குற இன்னைக்கு வீட்டு இருக்கும். கண்டிப்பா ஆடி கார் வாங்கல, பட் எக்ஸாக்ட் அதுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோடா சூப்பர் ஃபுல்லி டாப் ரோட கார் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி டிரைவ் பண்ணோம். உண்மையில அந்த அதுக்கு வேண்டிய பையன் ஒரு ஸ்கூல் தள்ளி போட்டோம். இன்னைக்கு அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஸ்கூலுக்கு போறான். அந்த சன் ரூஃப் ஓன் பண்ணி அந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கார்ல அந்த குடி இறக்கி விடும்போது எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கும். நம்ம எப்படி போன ஸ்கூல்ல அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு இப்படிதான் பிசினஸ் பண்றது. இந்த பிசினஸ் எனக்கு என்ன கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஐ வில் கம் டு மெயின் டாபிக். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐ காட் மை ஹெல்த். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெல்த் அப்படின்னா ஃபிட்னஸ் தான். எப்படி இருந்தாலும் ஒரு ஃபோட்டோ காமிக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ப மாட்டேங்க. 10 வருஷம் முன்னாடி என்னோட ஃபோட்டோ காமிக்கிறேன் இப்படி தான் இருந்தேன். நான் கம்ப்ளீட் போது ஹெல்த் கேர் பண்ண டைம் இருக்காது. ஹெல்த் கேர் பண்ணுற டைம் இருக்காது. டைத்துக்கு சாப்பிட மாட்டேன். எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜா வேலை வேலை ஓடிட்டு இருப்பேன். அப்போ என்னோட ஹெல்த் இப்படி தான் இருந்துச்சு பாருங்க. இது வந்து நான் மேரேஜ் ஆன புதுசில் எடுத்த ஒரு ஃபோட்டோ. ஒன் இயர் 2011-12 எடுத்த ஃபோட்டோ. எவ்வளோ குண்டா இருக்குன்னு பாருங்க. 84 kg என்னோட வெயிட். இப்போ எப்படி ஆயிட்டுன்னு பாருங்க. இப்படி இருந்தா நான் எப்படி ஆயிட்டு இந்த விவேக் சொல்ற மாதிரி எப்படி இருந்தாலும் எப்படி ஆனங்கிற மாதிரி என்னோட வெயிட் குறைஞ்சது மட்டும் கிடையாது, பர்சனாலிட்டி சேஞ்சஸ் பாருங்க. அதாவது என்ன சொல்றது, அதாவது இப்படி இருந்து நான் நினைச்சு பார்த்து இது வந்து கிட்டத்தட்ட 2011 எடுத்த போட்டோ, 2018 எடுத்த போட்டோ, 2018 கூட இப்ப இன்னும் யங் ஆயிட்டு. ஆக்சுவலா இப்ப அப்ப 68 kg, இப்ப 66 kg. அந்த இந்த பிசினஸ் குள்ள வரும்போது அந்த நான் இன்னைக்கு வந்து யங் நிறைய பேர் கேட்பாங்க எப்படி வந்து வயசு ஆயிட்ட போதும் நான் ஆள் யங் ஆயிட்டே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் எப்பவுமே ஒரு 3-4 ரீசன் சொல்லுவேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருஷம் எனக்கு பாஸ் கிடையாது, ஸோ நோ டென்ஷன், எவ்ரிடே சண்டே. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலைட் ப்ராடக்ட்ஸ், சான்ஸே இல்லை. எனக்கு வந்து மைக்ரைன் இருந்துச்சு, அந்த வாக் ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க வெயிட் குறைக்கிறதுக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிஸ்டிக் ஸ்கின் கேர் ப்ராடக்ட், என் ஸ்கின் எல்லாம் பழைய போட்டோ பார்த்து நம்ப மாட்டேங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட். இந்த பிசினஸ் குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இன்னைக்கு பையனே அவ்வளவு பாசிட்டிவா இருக்கான். இந்த பிசினஸ் கிடைச்சது பை ப்ராடக்ட் மாதிரி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹனிமூன் கப்பல் மாதிரி நாங்க ஃபர்ஸ்ட் போன அந்த ட்ரிப்போட ஒரு சில ஒரு 2-3 போட்டோ மட்டும் நான் ஷேர் பண்றேன். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ நான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிற கார் ஸ்கோடா சூப்பர் ஃபுல்லி லோடட். ஆக்சுவலாக ஒரு புதுசு வாங்கலை, செகண்ட் ஹேண்டு தான் வாங்கினோம். அதுவும் இஎம்ஐயில் வாங்கலை, ஃபுல்லி 100% கேஷ் பே பண்ணி வாங்கினேன். ஈவன் டூலர் கூட என்கிட்ட கிடையாது, எங்கே போனாலும் இதே கார் தான். இன்னைக்கு பாருங்கள் ஃபேமிலியோட வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் என்ஜாயிங். இது வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ஃபாரின் டூர் துபாய் போனப்போ எடுத்தது. மேரேஜ் ஆகி 10 இயர்ஸ் கழிச்சு போகிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹனிமூன் கப்பிள்ஸ் மாதிரி தெரியும். ஆக்சுவலாக யாரும் வந்து சொல்ல முடியாது மேரேஜ் ஆகி உங்களுக்கு 10 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு. வி ஆர் என்ஜாய் லைக் எனி திங். கண்டிப்பா இந்த பிசினஸ்க்கு ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 step அட்லீஸ்ட் என்ஜாய் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீடம் லைஃப், அந்த ஜாப். ஆக்சுவலா ஜாப் ரிசைன் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து காலையில் எனக்கு அந்த 12-13 வருஷம் பழக்க தோசத்துல கால எந்திரிச்சு பண்ணிட்டு குளிச்சு ரெடியே 8 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரேக்ஃபாஸ்ட் இல்லையா ஆபீஸ் போன கேக்குறேன், என்ன மறந்துட்டியா நீ தான் நீ ரிசைன் பண்ணிட்டீங்களா வேலைக்கு பண்ணு. அப்பா ஒரு ஹாப்பினஸ் வந்துச்சு பாருங்க. அப்பவே படுத்து தூங்கிட்டேன். எனக்கு லைஃப்ல நிறைய டைம் முடியும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு படுத்து தூங்கணும், லஞ்சுக்கு அப்புறம் தூங்கணும் அப்படின்னு. அந்த 12-13 வருஷம் சான்ஸே கிடைக்கல. இந்த அந்த ஃப்ரீடம் லைஃப்ங்கிறது இன்னைக்கு எப்ப கண்ணு திறக்குதோ அப்ப எந்திரிக்கிறோம், எப்ப நினைக்கிறோம் தூங்குறோம், எவ்ரிடே சண்டே ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறதுக்கு போறேன், காலேஜ் பசங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, வீஸ்லாம் பசங்க அப்ப போட்டோ ஷூட் கூப்பிடுவாங்க. இந்த காலேஜ் லைஃப் சதீஷ் சார் சொல்லும்போது சொன்னாங்க இந்த காலேஜ் லைஃப் வெர்ஷன் 2.0 எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு கோப் கொடுக்குறோம். நான் வந்து சம்பாதிச்சேன் நான் எனக்கு அப்படிங்கிற தாண்டி எனக்கு வந்து இந்த பிசினஸ்ல சில இன்சிடென்ட் வந்து எனக்கு மனசு டச் பண்ணிடுச்சு. ஒரு இன்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப்பலுக்கு வந்து மேரேஜ் ஆகி 10 வருஷம் குழந்தை இல்லை, நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து ரெடி பண்ண முடியல, ஒரு பிசிஓடி ப்ராடக்ட் இருந்துச்சு அவங்களுக்கு. இந்த ப்ராடக்ட் வந்து அடிஷனல் எடுத்துக்கன்னு சொல்லி கொடுத்தோம். அவங்க சரி ஓகே எடுத்துக்கிட்டு எடுத்தாங்க. ஒரு 5th month வந்து பீரியட் நார்மல் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 6th month வந்து அந்த லேடி கன்சீவ் ஆனாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு 2 குழந்தை இருக்குது. அவங்க அவ்வளோ ஹாப்பி. அவங்க ஒரு நாள் எனக்கு கூப்பிட்டு போட்டோ அனுப்பிடுங்க அப்படின்னாங்க. எதுக்கு என்ன இல்லை எங்க வீட்டில் வைக்கணும், எங்க தலைமுறையை வந்து உங்களை மறக்கக்கூடாது, எங்களுக்கு இன்னைக்கு ஒரு தலைமுறை வந்திருக்குன்னு நீங்க தான் காரணம்னு சொன்னாங்க.
ஐ வாஸ் சோ என்ன சொல்றது ஈந்துவக்கும் இன்பம்ங்கிறாரு, அந்த சந்தோஷம் சொல்றதுக்கு அளவே இல்லை. அதை நான் சம்பாரிச்சு விட இந்த மாதிரி சொல்லும்போது இன்னொருத்தர் அது மாதிரிதான். இப்ப ரீசெண்டா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து என் ஃப்ரெண்டு தான், கிளாஸ்மேட் தான், ரொம்ப வருஷத்துக்கு மேரேஜ் தள்ளி போயிட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப ஒபேஸ் இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த வாங்க கொடுத்ததுக்கப்புறம் நல்லா வெயிட் ரெடியூஸ் பண்ணார் ஒரு 6 மாசத்துல. அதுக்கப்புறம் மேரேஜ் செட் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை என்கிட்ட கொண்டு வந்தமச்சு, நீ மட்டும் இந்த ப்ராடக்ட் கொடுத்து எனக்கு வெயிட் போறேன், எனக்கு இந்த கல்யாணம் ஆயிருக்காது அப்படின்னு செட் கொடுக்கும்போது ஐ வாஸ் சோ ஹாப்பி. அது மாதிரி நிறைய பேருக்கு இந்த மூட்டு வலி கொடுத்து ஒரு பாட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா, மூட்டு வலி கஷ்டப்பட்டுக்கிற பாட்டிக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு மூட்டு வலி ரெடி ஆகும் போது அவங்க சொல்லுவாங்க, தம்பி நீ கொடுத்த அந்த ப்ராடக்ட் நீங்க நல்லா நடக்கிறப்பான்னு சொல்லும் போது, அது கூட ஒரு ஒரு பேஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கேன்சர் பேஷண்ட் ஸ்டேஜ் 2 கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 ஹீமோதெரபி போகணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, 2 ஹீமோதெரபி பண்ணிட்டாங்க. கண்டிப்பா நம்ம பாட்டு கேன்சர் கியூர் ஆகாது, பட் அவங்க டாக்டர் கிட்ட கேட்டு நீங்க சாப்பிடுங்க கூட சப்போர்ட் பண்ணு சொல்லிதான் கொடுத்தோம். டாக்டர் வந்து எடுத்துட்டு சொல்லியிருக்காங்க, எடுத்ததுக்கப்புறம் எடுத்தாங்க 2 ஹீமோதெரபிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 7 ஹீமோதெரபி பண்ண வேண்டிய இடத்துல 3 ஹீமோதெரபிலையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் ஆகி நார்மல் ஆயிடுச்சுட்டாங்க. அந்த முடி கூட்டத்தில் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அவ்வளவு ஹாப்பி. இன்னைக்கு டீச்சரை பாயிண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் எங்களை வந்து ஒரு விருந்து கூப்பிட்டாங்க. எனக்கு அப்போ வந்து நான் நான்வெஜ் இப்போ நான்வெஜ் சாப்பிட்றேன், அப்போ நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், ஆனால் அவங்க அவ்வளோ நான்வெஜ் விருந்து பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனால் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல அந்த அன்புக்கு வேண்டி எனக்கு சாப்பிட்டு வந்தேன். அன்னைக்கு அவ்வளோ எமோஷனல் எனக்கு ஃபீல் பண்ணேன். அதாவது இதெல்லாம் என்ன சொல்ற வருது அப்படின்னா, பணத்தால் வாங்க முடியாத சில விஷயங்கள் அந்த எமோஷனல் டச் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் மட்டும் கிடையாது. இவர் இப்போ ஒரு போன வாரம் 2-3 நாளைக்கு முன்னாடி என்னோட டவுன் டீம்ல வந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல 6A level இருக்காரு. கூப்பிட்டு சொல்றாரு, அந்த கோர் பிளஸ் வந்ததுக்கு அப்புறம் டெய்லி பேஸ் உங்களுக்கு எவ்வளவு இன்கம் வருதுன்னு பாத்துக்கலாம் சார். என்னோட இன்கம் இப்பதான் பார்த்தேன், இந்த அடுத்த மாசம் வரக்கூடிய இன்கம் இந்த மாசம் வரும் இல்லையா சார். நான் ஒரு இந்த கவர்மெண்ட் ஜாப்காக ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு 15 வருஷம் இந்த போஸ்ட்ல இருக்கேன், அதுல வாங்கல விட அதிகமான சம்பளம் எனக்கு இந்த மாசம் வரப்போ சார் கிராஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணி, தேங்க்யூ ஃபார் திஸ் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னாரு. சோ ஹாப்பி. இன்னொரு பையன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த லாக்டவுன்ல பிசினஸ் ஒரு 2 மாசம் ஸ்டார்ட் பண்ணாப்புல, முதல் மாசமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் என்ன பண்ணி ஒரு பிராண்ட் நியூ 3% வந்தாப்புல, இந்த மாசம் ஒரு 3000 நல்ல இன்கம் வந்துட்டு, அவங்க வீட்டுல வந்து இபி பில்லு கட்டிருக்காங்க. அவங்க அப்பா பெரிய பிசினஸ் மேன் தான், பட் இந்த லாக்டவுனால கேஷ் ஃபுல்லா ஸ்டாப் ஆயிடுச்சு. அவங்க வீட்டு இபி பில்ல வந்து ப்ரோ நான் தான் எங்க வீட்டு இபி பில்ல ஆம்பியன்க்கு வந்து கட்டினு சொல்லும் போது ஐ வாஸ் த்ரில்டு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பணத்தால வாங்க முடியாத சந்தோஷம். அதாவது நம்ம இந்த பிசினஸ்னால வந்து ஒரு ஜிஎம் வந்திருக்கலாம், பெருசா சம்பாரிச்சு வந்திருக்கலாம், பட் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி சந்தோஷத்தை கொடுத்துருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி இன்னைக்கு நாங்க இந்த பிசினஸ் பண்ற சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா சான்ஸ் இல்லை. இந்த கோர் பிளஸ் வந்ததுக்கு அப்புறம் ஐ வாஸ் ரியலி எக்ஸைட்டட். என்னன்னா அந்த இதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற பிசினஸ் ட்ரெண்டுக்கா நான் சொல்றேன் நானு ஃப்ரெண்ட்ஸ், ஆம்வே பிசினஸ் 10 வருஷம் அட்வான்ஸ் ஆயிடுச்சு, பீப்புள் 10 வருஷம் அட்வான்ஸ் ஆயிட்டாங்க. 2030 என்ன மாதிரி பிசினஸ் பண்ணிருப்போம் பிகாஸ் ஆஃப் லாக்டவுன், இன்னைக்கு 2020 அதை பண்ணிட்டு இருக்கோம். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 வருஷம் ஆம்வே பிசினஸ்க்காக 90% எஃபர்ட் போட்டிருக்கீங்க. அது 100% எஃபர்ட்ல 90% எஃபர்ட் இந்த 2-3 மாசம் போடல, 10% எஃபர்ட் தான். பட் பிசினஸோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா 3 times 4 times க்ரோ ஆயிருக்கு. மெயின் அந்த கஸ்டமர் கம்யூனிட்டி அப்படிங்கிறது, மெயின் ஆன்லைன் அந்த கஸ்டமர் கம்யூனிட்டி பில்ட் பண்ணும்போது, அது இந்த கோர் பிளஸ்ல என்ன பண்ணாங்க இதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்குன்னா, அந்த கஸ்டமருக்குன்னு தனியாக லாகின் பண்ண முடியாது, அவங்க பண்ணாலும் எந்த பெனிஃபிட்டும் இல்லைங்க போது பெருசாக பண்ண மாட்டேன். இந்த கோர் இந்த கோர் பிளஸ் லான்ச் ஆன உடனே அவங்க அந்த சிஎஸ்சின்னு லான்ச் பண்ணாங்க. உங்களுக்கு ஒரு ஏபிஓ வந்து அவருக்குள்ள ஒரு கஸ்டமரை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த கஸ்டமர் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணால் எக்ஸ்ட்ரா 10%. உண்மையில வந்து ஒரு நியூ ஏபிஓக்கு வந்து இதை விட எக்ஸைட்டிங் ஒரு கம்பெனி கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை பத்தி உங்களால உங்களுக்கு புரியுமா எனக்கு தெரியல. உண்மையில எனக்கு என்னன்னா, இந்த பிசினஸ் வந்து நிறைய கஷ்டப்பட்டு நாங்க பண்ணிருக்கோம். என்ன ரீசன்னா, பிசினஸ் பில்ட் பண்ணுவோம், திரும்ப கொஞ்சம் குறையும், ரீபில்ட் பண்ணுவோம். என்ன காரணம், இந்த பிசினஸ் ஒருத்தர் வந்திருப்பாரு, அவர் ஒரு கஸ்டமருக்கு ப்ராடக்ட் வாங்கி கொடுத்துருப்பாரு, இவர் அவருக்கு ஹாப்பி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவாரு, இந்த ஏபிஓ பிசினஸ் பண்ண முடியும் விட்டுட்டு போயிருவாரு. இப்ப அந்த கஸ்டமரோட கான்டாக்டும் போயிடும், அவருக்கு ப்ராடக்ட் வேணும், இவர் விட்டுட்டு போயிட்டாரு, அவர் ப்ராடக்ட் எல்லாம் அவர் விட்டுருவாரு, இல்ல எங்கேயோ போய் வந்து பாத்தீங்கன்னா ஏம் ஆபீஸ் தேடி போய் வாங்குறாட்டி வாங்க மாட்டாரு. இந்த கஸ்டமரை நான் மிஸ் பண்ணிடுவேன். இப்ப என்னாச்சு அப்படின்னா, இந்த ப்ரிஃபர்டு கஸ்டமர் ரூல்ஸ் வந்தக்கப்புறம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு அப்புறம் எனக்கு வந்து அந்த டாக்குமெண்ட் ஆயிடுது. ஒரு கஸ்டமர் வந்துட்டாருன்னா அவரோட ஏபிஓ விட்டுட்டு போனா கூட அவர் ப்ராடக்ட் வாங்குறது முடியுது, அந்த பெனிஃபிட் வந்து ஏபிஓக்கு வருது. அப்போ ஒரு நியூ ஏபிஓ வந்து 10-20 ப்ரிஃபர்ட் கஸ்டமர் கிரியேட் பண்ணிட்டாருன்னா, ஈவன் இவரு சில ஸ்டூடெண்ட் எல்லாம் வர்றாங்க, அவங்க வீட்டுக்கு வாங்க முடியாது, வீட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பட் அவங்க கஸ்டமர் கிரியேட் பண்ணி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல டர்ன் ஓவர் பண்ணி இன்னைக்கு அவங்களுக்கு இன்கம் வந்திருக்குது. அந்த இன்கம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கே ப்ராடக்ட் வாங்குற அளவுக்கு இன்னைக்கு மாறிடுச்சு சுச்சுவேஷன். முதல்ல வந்து நம்ம வாங்கி ட்ரையல் பார்த்து அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்றதுக்குன்னு நிறைய டைம் எடுக்கும். வாட் அ பியூட்டிஃபுல் கான்செப்ட். அந்த பிஎஃப்ஐ பிபி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து ஒரு லெக் போடுவாங்க, 2 டீம் போடுவாங்க, அதுக்கப்புறம் 3-4 டீம் போட மாட்டாங்க, பெரிய இன்கம் வராது. ஆனா இந்த பிஎஃப்ஐ பிபி என்ன, அதாவது ஏம்பே என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 60 வருஷமா ஏம்பே பிசினஸ் ஸ்டடி பண்ணி
ஏன் நிறைய லீடர்ஸ் வந்து பிசினஸ் வந்து திரும்ப திரும்ப ரீபில்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பிசினஸ் கஷ்டப்பட்டு பண்றாங்க, அவங்க ஈஸியா பண்ணணும், அவங்களுக்கு ஒரு டைம் பில்ட் பண்ணிட்டா திரும்ப திரும்ப அந்த பிசினஸ் வந்து ரீபில்ட் பண்ணக்கூடாது. அப்ப என்னெல்லாம் பண்ணணும், அவங்க வந்து 5 வருஷம் வந்து பார்த்தா ஒரு எக்ஸ்பர்ட்டான உட்காந்து திங்க் பண்ணி கொண்டு வந்தா கோர் பிளஸ். அப்போ ஒரு கஸ்டமர் கம்யூனிட்டிங்கிறது வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய பிவி ஸ்டாண்டர்ட் ஆயிரும். அப்ப அதுக்கு என்ன ப்ரிஃபர்ட் கஸ்டமர், அதுக்கு சிஎஸ்ஐ, அதுக்கப்புறம் அவங்க நிறைய டீம் பில்ட் பண்ணணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா டீம் பண்ண, அதுக்கு எக்ஸ்ட்ரா 10-15% பிஎஃப்ஐ, 20% பிபிஐ எடுத்துக்கோ, சான்ஸ் இல்ல. 35% யார் கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. இது ஆக்சுவலா இதெல்லாம் நமக்கு எல்லாம் கிடைக்காத ஒரு விஷயம். அப்போ அந்த கோர் பிளஸ் வந்து உண்மையிலேயே சான்ஸ் இல்ல. அதோட ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட் இருக்கிற காரணம் வந்து அடுத்த மாசம் ஜூலை 1st ஆம்வே 3.0. அதாவது இந்த வரைக்கும் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கஸ்டமரை வந்துக்கலாம், இல்லைன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏபிஓ பிசினஸ் ஓனரை வந்துக்கலாம். இந்த இடையில ஒரு நிறைய பேர் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க, என்னன்னா ஒரு நான் வந்து எனக்கு பெரிய இன்கம் வேண்டாம், ஒரு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் இன்கம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பீப்புளுக்கான மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி டைரக்ட் ரீட்டெயிலரை வர்றது. அதில் கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃப்ரீ ஒரு பிசினஸ் கிடைச்சா யாரும் வேல்யூ பண்ண மாட்டேங்கிறாங்க. நீ ரீட்டெயிலரை வா, உனக்கு பிசினஸ் பண்ணுமா, இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணு, எக்ஸாம் எழுது, பாஸ் பண்ணி சர்டிபிகேட் வா, அப்பதான் யார் எலிஜிபிள் சொல்லும் போது அப்படி ஒருத்தர் பாஸ் பண்ணி பிசினஸ் பண்ணாங்கன்னா தே ஃபீல் ப்ரௌட், நான் பிசினஸ் குவாலிஃபை ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தே ஃபீல் வித் செல்ஃப் இமேஜ், பில் வித் செல்ஃப் இமேஜ். அப்ப அந்த 3.0 உண்மையில நான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உண்மையில் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட்ல இன்னைக்கு பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் ஆஃப் கொரோனா. செகண்ட் வந்து இன் சுச்சுவேஷன், இம்யூனிட்டி அண்ட் நியூட்ரிஷன் இன். அப்ப இன்னைக்கு வந்து பீப்புளே வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம காசு கொடுத்து விளம்பரம் பண்ணியிருந்தா கூட இந்த அவேர்னஸ் வந்திருக்காது. இன்னைக்கு காலையில் வந்து பியர்ட் ட்ரிம் பண்றதுக்கு போற நேச்சுரல்ஸ்க்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா சார் நீங்க இந்த சர்வீஸ் பண்ணால டாக்டர் ஆயுர்வேதிக் டாக்டர் நீங்க ஃப்ரீயா அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு, நீங்க எதுக்கு இப்ப எனக்கு டாக்டர் எனக்கு வேண்டும் இல்ல சார், நீங்க ஃப்ரீயா பாத்துக்கலாம், எனக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு. சரி என்ன சொல்லணும் போனா அவர் சொல்றாரு, சார் இன்னைக்கு இம்யூனிட்டி ரொம்ப முக்கியம், எங்கிட்ட ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்கோம், நீங்க வாங்கிட்டு போகணும் சலூன் வந்து சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இம்யூனிட்டி ப்ராடக்ட் இன்னைக்கு வந்து கூகுள் வந்து அதிகப்படியும் சர்ச் பண்ணுவாட்டி இம்யூனிட்டி, நம்ம கிட்ட இருக்கிறது பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இம்யூனிட்டி ப்ராடக்ட், வேர்ல்டுல இல்லாத ப்ராடக்ட். நான் வந்து எனக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற கொரோனா மாதிரி 100 மடங்கு பர்ஃபார்ம் போன உடம்புக்குள்ள போனா கூட ஒன்றும் பண்ணாது. நிறைய பேர் ஊருக்குள்ள சுத்துறாங்க மாஸ்க் போட்டோம்னா கை கழுவிட்டோம்னா கொரோனா வராது அப்படின்னு, அது வந்து ஒன் ஆஃப் த ப்ரீகாஷன் தான். கொரோனா வராம எல்லாம் தடுக்காது, அது வந்து நம்மளுடைய பாடியில் இம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் தடுக்கும். இன்னைக்கு எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல் அதுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல, ஆனா எப்படி நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போய் ரெடியாகி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி கொஞ்சம் பெட்டர் ஆகுது. சில பேருக்கு போட்டு தெளியுது, என்ன ரீசன், அவங்க இம்யூனிட்டி ரொம்ப வீக்கா இருக்கு. ஸோ என்ன அப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்யூனிட்டிக்கான ப்ராடக்ட் நம்ம பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து இந்த சோசியல் மீடியா வந்து வைஸா யூஸ் பண்ணி பழகிக்கணும். எனக்கு தெரியாதுன்னு இருக்கிற யூஸ் இல்லை, அதை வந்து நீங்க ப்ராப்பரான ப்ரொஃபைல் பிக்சர் வைங்க, அதை கொஞ்சம் அந்த இதெல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணிக்கங்க, ப்ராடக்ட்டை போய் அதை போடாதீங்க, பிஸ்னஸ்க்கு வாங்கினு போடாதீங்க. பீப்புள் விசிட் நீங்க எதாவது செல் பண்றீங்கன்னு நினைக்கூடாது, கிரியேட் அ புல், நான் பாரு எப்படி இருந்தேன், நான் எப்படி ஆயிட்டேன் அப்படின்னு போட்டு ஹஹான்னு போடுங்க, எப்படின்னு அவங்க கேட்பாங்க. இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ப்ரீஸ் போட்டோ, ஒரு ப்ராடக்ட் வந்து ஹைட் பண்ணிருங்க, இது யூஸ் பண்ணாலும் எனக்கு இவ்வளவு பிரைட் ஆயிட்டேன் வித்தின் சிங்கிள் யூஸ் என்னன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டு பழகும் போது வந்து பாத்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணுவீங்க. பிகாஸ் ஆஃப் மை பிசினஸ் இன்கம் நான் வர ஒரு பிசினஸ் செஷன் அட்டன்மெண்ட் இருக்கேங்கிற இந்த ஜூமை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுங்க, என்ன பண்ணி பிசினஸ் பண்றேன்னு கேட்பாங்க. பீப்புள் ஆர் லுக்கிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ரைட் டைம். அடுத்து நான் என்ன சொல்ல வரும்னா, என்ன சொன்னாங்க எப்படி நீங்க இந்த கேரியரை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நான் ஒரு ஒரு விஷயத்த சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஏன் கேரியரை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் சொல்றது ரொம்ப மைண்டுக்குள்ள வச்சுக்க, நான் சொன்னது என்னோட ஸ்டோரி உங்களுக்கு இன்ஸ்பைர் ஆகி பரவாயில்ல, மேபி சார் இன்ஸ்பைர் இருக்கலாம். நான் ஏன் முடிவெடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு புக்கில் படிச்சதுதான். இன்னைக்கு ஒரு 3 கேட்டகரி பீப்பிள் இருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றேன், நான் கேரியர் பில்ட் பண்றேன், நான் ஏன் டிப்ளமோ முடிச்சுக்கு அப்புறம் இன்ஜினியரிங் பார்ட் டைம் பண்ணேன், ஐ வாண்ட் டு பில்ட் மை கேரியர். நான் ஏன் சிக்ஸ் சிக்மா கிரீன் பெல்ட் வாங்க அவ்வளவு பணம் கட்டி, ஐ வாண்ட் டு பில்ட் மை கேரியர். ஏன் நான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஐ வாண்ட் டு பில்ட் மை கேரியர். ஸோ எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஏப்பா படிக்கிற டு பில்ட் மை கேரியர், எதுக்கு அந்த கம்பெனிக்கு போற, எதுக்கு அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ், எதுக்கு ஃபாரின் போற, டு பில்ட் மை கேரியர். ஒரு பில்ட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அசட்டா மாற முடியாது. ஒரு பில்டிங் என்ன சொல்ற பில்ட் பண்றாங்க அப்ப அசட்டா மாறுது, ஒரு பிசினஸ் பில்ட் பண்ண சொன்னாங்க அசட்டா மாறுது. பட் இது நம்ம கேர் அப்படி ஆகுதுன்னு பாருங்க. இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பில்டிங் கட்டுறாரு, அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டு இருக்கேன், பில்டிங் மை காம்ப்ளெக்ஸ். ஒருத்தர் பிசினஸ் ரன் பண்றாரு, ஹோட்டல் பிசினஸ் வச்சிருக்கேன், நான் பிசினஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்கேங்கிறாரு. ஸோ கொஞ்சம் வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே பில்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. நானும் என்ன சொல்றேன், நானும் என்னோட கேரியர் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு டிகிரி முடிக்கிற அடிஷனல் டிகிரி படிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட், ஐ ஆல்சோ பில்டிங் மை கேரியர். இப்போ ஒரு சினாரி எடுத்துக்கங்க, 3 பேருக்கு 1 லட்சம் இன்கம், சூப்பர் லைஃப் ஸ்டைல். பட் ஒரு சுச்சுவேஷன் வருது, எனக்கு வந்து இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கூட ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் வந்து டிஸ்லோகேட் ஆகி நரம்பு அமுத்திட்டு இருக்கிற ஒரு சைடு பயங்கர பெயின் ஆக ஆரம்பிச்சது. அப்போ வந்து ஒரு 3 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆக்டிவிட்டி பண்ண முடியல, அந்த மாதிரி ஒரு இன்ஆக்டிவ் சுச்சுவேஷன். அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ரெண்ட் வருமா, எஸ் வரும், ஏன்னா அவருடைய அசெட். ஒரு ஹோட்டல் ஓனர் வந்து பிசினஸ் இன்கம் வருமா, வரும், ஏன்னா அவரோட பிசினஸ். நான் வேலைக்கு போறேன், எனக்கு இன்கம் வருமா, சார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சார் என் டிகிரி இருக்கு, போஸ்ட் ஜெனரல் மேனேஜர் போஸ்ட் வச்சிருக்கேன்,
அப்ப நான் 10 வருஷம் பில் பண்ணனால என்னோட இன்ஆக்டிவ் டைம்ல எனக்கு இன்கம் வரல. செகண்ட், எனக்கு திடீர்னு ஹார்ட் கேஷ் தேவைப்படுது. ஒரு வீட்டு ஒரு கல்யாணம் ஒரு பெரிய மேஜர் ப்ராப்ளம் ஒரு 50 லட்சம் ஒரு உடனே தேவை. காம்ப்ளெக்ஸ் ஓனர் என்ன பண்ணுவாரு? அது பில் பண்ணிருக்காரு, அதை அடமானம் வைக்கலாம், சேல் பண்ணலாம். பிசினஸ் ஓனர் அந்த ஹோட்டல் விற்கலாம். நான் எதை விற்க முடியும்? என்னோட டிகிரி விற்க முடியுமா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் விற்க முடியுமா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை என்னோட போஸ்ட் ஜெனரல் மேனேஜர் போஸ்ட் கொஞ்ச நாளைக்கு யாருக்காவது வாடகைக்கு விட முடியுமா? நோ வே. திங்க் பண்ண வேண்டியது, அதாவது ஐ எம் நாட் புட்டிங் டவுன் த ஜாப் பட் அட் தட் இஸ் ரியாலிட்டி. நான் பில் பண்ணுறோம், பில் பண்ணணும், எதை பில் பண்ணணும்னு பார்க்கணும். மூணாவது சுச்சுவேஷன், நாளைக்கு வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பையனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். அந்த பிஸ்னஸ் ஓனர் வந்து தன்னோட பையனுக்கு பிஸ்னஸ் கொடுப்பார். நான் எதையும் பையனுக்கு கொடுக்க முடியும்? என்னுடைய போஸ்டிவா, என்னோட டிகிரிவா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸிவா? இவன் அந்த அந்த கம்பெனிக்குள்ள ஒரு ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட் கூட அவருக்கு கொடுக்க முடியுமா எனக்கு தெரியாது. எனக்கு அந்த போஸ்ட் இருக்குமாங்கிறது இது வரைக்கும் தெரியாது. திங்க் பண்ண வேண்டிய விஷயம், கண்டிப்பாக ஒரு காம்ப்ளெக்ஸ் இன்கம் ஒரு பிஸ்னஸ் இன்கம் நல்ல இன்கம் தான், பட் அதுக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். பட் எக்ஸாக்ட் ஆன்வே பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பார்ட் டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நான் பில் பண்ணதுனால என்னாச்சுன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி 2 மாசம் படுக்கும்போது என்னுடைய ஜாப்ல இருந்து இன்கம் வரல, பட் என்னோட பிஸ்னஸ் நான் யாரோடமே பேசல, எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணல, பட் மை இன்கம் வாஸ் கீப் வாஸ் க்ரோயிங் பிகாஸ் இது வந்து நான் அந்த பிஸ்னஸ் இல்லாட்டி அந்த பிஸ்னஸ் நடக்கும். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் கேஷ் தேவைப்படுது. என்னோட பிசினஸ் விற்க முடியுமா? எக்ஸாக்ட் என்னோட டீம் விற்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு தெரியாது ஏன் பிசினஸ் உடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். கிளாஸ் 6 போய் பார்த்தீங்கன்னா யுவர் பிசினஸ் கேன் செல். நீங்க சில்வர்ஸ் அண்ட் அபவ் பிசினஸ் பில் பண்ணியிருந்தீங்கன்னா யூ கேன் செல், அப்படி நீங்க சேல் பண்ண முடியும். இப்போ என்னோட பிசினஸ் வித்தா கூட மினிமம் 1 கோடி ரூபாய்க்கு விற்கலாம். ஸோ இந்த நான் ஜாப் 12 வருஷம் பண்ணியிருக்கேன், ஏன் 10 வருஷம் பண்ணியிருக்கேன், அங்கேயும் எனக்கு நல்ல இன்கம் வந்துருக்கு, இங்கேயும் நல்ல இன்கம் வந்துருக்கு, பட் அங்கே அந்த வேலையை விட்டு நின்று 7-8 வருஷம் ஆச்சு, அங்கிருந்து எனக்கு வரக்கூடிய இன்கம் 0. பட் இங்கிருந்து எனக்கு ஒரு வரக்கூடிய இன்கம் வந்து நான் பண்ணாலும் பண்ணாட்டி எனக்கு ஏன்னா ஒரு 1 crore அசட் நான் கிரியேட் பில் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூணாவது அந்த காம்ப்ளெக்ஸ்லயும் அந்த பிசினஸோட இன்னும் ஏன் ஒரு வரி வஸ்தி. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு குட்டி போடாது, பிசினஸ் வந்து இன்னொரு குட்டி போடாது. இன்னொரு பண்ணணும், இன்னொரு இன்வெஸ்ட் பண்ணணும். பட் இங்க இருக்கிற லிவிங் அசெட் பீப்புள், நான் கம்பெனிதால் அவங்க இன்னொரு பீப்புள் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, இன்னும் பிசினஸ் பில்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால் லிவிங் அசெட். இதுக்கு ஈக்குவல உலகத்துல எதுவுமே அசெட் கிடையாது. அப்ப என்னன்னா இங்கதான் நான் பில்ட் பண்ணிருக்கேன். ஸோ யூ ஹாவ் டு திங்க் வைஸ்லி. அதுக்காக ஆம்வே தான் சூப்பர் நான் சொல்ல வரல. ஆம்வே இஸ் நாட் பர்ஃபெக்ட் கம்பெனி, பர்ஃபெக்ட் பிசினஸ் சொல்ல வரல. எவ்ரி திங் இஸ் நாட் பர்ஃபெக்ட். எனக்கு வந்து பார்த்தீங்க ஒரு கம்பெனி ஜென்ரல் மேனேஜர் சொல்லும்போது ரொம்ப பெருமிதமாக இருக்கும். நான் ஆம்வே பிசினஸ் பண்ணுறேன் சொல்லும்போது யாரும் என்ன பெருமிதமாக பார்க்க மாட்டாங்க. ஸோ அது எனக்கு தெரிஞ்ச இந்த பிசினஸுக்கு ஒரு நெகட்டிவ். பீப்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆம்வே பிசினஸ் பண்ணுறேன்னு சொல்லுவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஎம்மாக இருக்கிறதையோ மேனேஜர் சொல்கிறதையோ ஒரு கம்பெனியில் வந்து ஹெட்டாக இருக்க டீம் லீடர் சொல்ல பெருமையை பார்ப்பாங்க. பட் ஆம்வே பிசினஸ் பண்ணி எவ்வளோ சம்பார் என்ன கார் வச்சிருக்கோம் அதை வந்து பெருசாக பார்க்க மாட்டாங்க. அது எனக்கு தெரிஞ்ச ஒரு நெகட்டிவாக தெரிஞ்சுது. பட் என்னோட சந்தோஷம் எனக்கு முக்கியம். பிச்சைக்கார படத்துல ஒரு விளம்பர ஒரு டைலாக் வரும், அவர்த்த பிச்சை ஓடும்போது ஏன் உனக்கு கழிகால் நல்லா தானே இருக்குது, எதுக்கு நீ வந்து இந்த மாதிரி பிச்சை எடுத்துட்டு போவான். அப்ப அந்த பிச்சைக்கார பக்கத்துல இருக்கிற விஜய் ஆண்டனி சொல்லுவாள், பாரு இவன் போட 2 ரூபாய்க்கு நம்ம கண்ணை தோன்ற கண்ணு இல்லாம இருக்க எதிர்பார்க்கற அப்படிங்கிற மாதிரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெருமிதம் நினைக்கிறக்காக வந்து பாத்தீங்கன்னா என்னோட லைஃப் அடமான வைக்க முடியுமா? அதுக்கப்புறம் இந்த பிசினஸ் பண்ணி நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் நல்ல ஜாப் அதையே விட்ட அப்படின்னு கேட்பாங்க. என்னால போய் 1 மணி நேரம் இந்த கதையெல்லாம் சொல்ல முடியாது ஆம்வே கம்பெனி பத்தி. ஜஸ்ட் ஐ வில் கிவ் மை ஸ்மைல், அவ்வளவுதான், இட்ஸ் ஓகே அப்படின்னு மாதிரி. ஏன்னா அவங்க என்னால புரிய வச்சுட்டு இருக்க முடியாது. ஆனா உங்களுக்காக சொல்றேன் நான், எனக்கு ஒரு ரெண்டல் ஹவுஸ் இருக்கிற சூப்பரான வீடு தான், பட் சொந்த வீடு கட்டிட்டேன். ஸோ ரெண்டல் ஹவுஸ் புடிச்சு போயிச்சுங்கிறக்கா சொந்த வீடு விட்டுட்டு நான் ரெண்டல் ஹவுஸ் இருந்துட்டு இருப்பேன்? இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடி இருக்கு, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா போட்ட தூக்கிட்டே சுத்திட்டு இருப்பாங்க. ஏன் நீ போட்டை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு நாள் வெள்ளம் வந்துச்சு எங்க ஊர்ல, அந்த வெள்ளத்துல இருந்து அந்த போட்டு தான் காப்பாதிச்சு, அதை என்னால மறக்க முடியாது, அதனால லைஃப் லாங் சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அவன் எப்படி நினைப்பீங்க? ஃபுல் அது மாதிரி வந்து எனக்கு வந்து அந்த ஜாப் வந்து கண்டிப்பா அந்த ஜாப்னால எனக்கு லைஃப் நல்லா இருந்துச்சு, நல்ல ஜாப் இன்கம் நல்லா கிடைச்சாங்க. பட் அதுக்காக வந்து நான் லைஃப் லாங் அந்த ஜாப் பிடிச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் தட் ஜாப். பட் அதுக்காக லைஃப் லாங் அந்த ஜாப்ல இருக்க முடியாது இல்லையா? எனக்குன்னு ஃப்ரீடம் வேணும்ல. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு இந்த பிசினஸ் நான் அடுத்தவங்களுக்காக பண்ண முடியாது. ஐ பில்ட் மார் மைஸ். அதாவது இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாரும் உங்களை அப்ரிசியேட் பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பிசினஸோட பியூட்டி என்னன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரு ஃபன் பிசினஸ், ரிஸ்க் கிடையாது, பார்ட் டைம்ல பண்ணலாம், யார் வேணாலும் பண்ண முடியும். ஆனா என்ன ஒரே மைனஸ் பண்ணேன்னா கொஞ்ச நாளைக்கு வந்து ஜெயிக்கிற வரைக்கும் பீப்புள் சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேட்க கூடாது. அந்த இடத்துல கொஞ்சம் டெஃப் என்ன ஆரம்பத்தில் எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, இன்ஃபேக்ட் என் ஃபேமிலி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பட் அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒய்ஃப் தான் தேங்க் பண்ணணும். என்னன்னா இந்த கம்பராமாயணத்துல வந்து ஒரு இது வரும், சீதா பிராட்டி வந்து பாத்தீங்கன்னா ராமர் வந்து காட்டுக்கு போன சொன்னதை உடனே அவர் சீதா சொல்லிட்டு சொல்லுவாரு, ஏமா நீ வந்து ஒரு வீட்டு நல்லா வளர்ந்துருக்க, நீ உன்னால காட்டுக்குள்ளால வந்து இருக்க முடியாது, நீ இங்கேயே நான் டக்குன்னு ஒரு 17 வருஷம் குயிக்கா போயிரு, நான் வந்துற திரும்பி வந்துறேன்னு சொல்லும்போது அவர் சொன்ன மாதிரி கம்பர் ஒரு வார்த்தை எழுதுவாரு, நீ பிரிவினு சுடுமோ பெருங்காடு அப்படிங்கிற மாதிரி. உன்னோட பிரிவில விட எனக்கு ஒரு பெருங்காடு வந்து சுமைகளையாங்கிற மாதிரி என் ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்த துன்பத்திலேயே சுகதுக்கத்துல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நான் உங்க கூட நின்று இருக்காங்க. ஸோ அதனாலதான் என்னால ஜெயிக்க முடிஞ்சது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைல் ஐ வாஸ் எண்ட் அப் வித் திஸ். அதாவது இன்னைக்கு வந்து நான் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து லைஃப்ல நிறைய முடிவு எடுத்திருக்கேன், சின்ன முடிவு நிறைய எடுத்திருக்கேன், பெரிய முடிவு எடுத்திருக்கேன்.
ஒரு முடி வெட்டுறதாட்டும் ஒரு கோட் ஒரு ஷர்ட் வாங்குறதாட்டும் ஒரு செப்பல் வாங்குறதாலும் சின்ன சின்ன முடிவுகள். பட் என்னோட என்ன படிக்கலாம், எந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கலாம், எந்த கம்பெனி சூஸ் பண்ணலாம் இப்படிங்கிறதால என்னோட லைஃப்ல மிகப்பெரிய முடிவுகள். ஏன்னா அதோட அதனுடைய அடுத்த 30-40 வருஷம் வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. அந்த மாதிரி பெரிய முடிவுகள் எடுத்திருக்கேன், சின்ன முடிவுகள் எடுத்திருக்கேன். அப்ப என்னை யாராவது கேட்டால் சிறந்த முடிவுகளை எடுத்திருக்கேன், ஆனா நான் ஆம்வே பிசினஸ் எடுத்து மிக மிக சின்ன முடிவு. ஒரு 1000 ரூபா என்னுடைய ஒரு செப்பல் வாங்கின காசுல விட குறைவான காசு கொடுத்து நான் ஜாயின் பண்ணேன். பெருசா ஒரு பிசினஸ் பண்ண ஒரு எக்ஸைட்மெண்டோட நான் ஜாயின் பண்ணல. ஜஸ்ட் லைக் தட் ஃப்ரெண்டு சொல்ற அந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறக்க நம்ம இன்னைக்கு சைன் போட்டேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னை யாராவது ஒரு கேட்கறாங்க நீங்க வாழ்க்கையில எடுத்த மிகச்சிறந்த முடிவு எதுன்னு கேட்டா நான் என்னோட வைஃப் செலக்ட் பண்ணதை விட என்னோட கேரியர் சூஸ் பண்ணதை விட நான் அந்த 1000 ரூபா கொடுத்துட்டு அந்த அப்ளிகேஷன் சைன் போட்டதான் மிகச்சிறந்த முடிவுன்னு சொல்லுவேன். வை பிகாஸ் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நான் இந்த பிசினஸ் பண்ணிட்டு நான் சொன்ன கொஞ்ச நாள் கம்ப்ளீட் வெளியே வந்துட்டேன்னு ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் கால். எனக்கு முன்னாடி அங்க சீனியர் இருக்காரு, அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கால் பண்ணி சொல்லாரு, சசி ஒரு பணம் ஒரு அர்ஜென்டா கொஞ்சம் பணம் வேணும்னு. என்னாச்சு என்ன ப்ராப்ளம் கேட்டேன். இந்த மாதிரி வந்து 6 மாசமா சேலரி இல்லை ப்ராப்ளம் ஆகி கம்பெனி லாக்டவுன் என்னது லாக்டவுன் என்னாச்சுன்னு கேட்டேன். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாங்கள் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்க்கு ஒரு பண்ணிட்டு இருந்தோம் ரஷ்யன் கவர்மெண்ட்டோடைய ப்ராஜெக்ட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங் வந்து பாத்தீங்கன்னா ஒபாமாவோட ஒரு ஒப்பந்தம் போட்டார் 1, 2, 3 சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். அப்ப அங்கிருந்து யுரேனியம் அட்டாமிக் பவர் பிளான்ட் வாங்குறதுக்காக அதுக்கு ரஷ்யா பிடிக்குன்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட் கேன்சல் பண்ணிட்டாங்க. யாரோ பிரைம் மினிஸ்டர் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா யாரோ எஃபெக்ட் பண்ணிருப்பாருங்க. எங்க சின்ன கம்பெனி எங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லா அந்த கம்பெனியோட மெஷின் கூட நான் தான் ஜப்பான் போய் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஆர்டர்ஸ் டோட்டல் லாஸ், ஸோ பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம், கம்பெனி லாக்டவுன் சுச்சுவேஷன் போயிடுச்சு, ஒரு பிளான்ட் வித்துட்டாங்க, இப்ப எம்ப்ளாயி நிறுத்திட்டாங்க, ஒரு 5-6 பேர் இருக்கிறோம் அப்படின்னாரு. ஏன்னா நீங்க பேச வேற வேலைக்கு போக வேண்டியதானே அப்படின்னு. இல்ல சசி இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 3 மாசமா சம்பளம் இல்ல சமாளிக்க முடியாம என்னோட வீட்டு வந்து ஒரு 10,000 ரூபாய் வாடகைக்கு விட்டுட்டு நான் கம்பெனிக்கு பக்கத்துல ஒரு ஓட்டு வீட்டுல வந்து 2,000 ரூபாய் வாடகைக்கு வந்துட்டேன். ஒய்ஃப் இப்போ வேலைக்கு போறாங்க, அந்த ஒய்ஃபோட சம்பளம் அந்த வாடகை வந்து சமாளிச்சுட்டு இருந்தேன், நான் எப்படியா ரெடி பண்ணி கொடுத்துருவான்னு நினைச்சேன். இப்போ பார்த்தா 6 மாசமா சம்பளம் இல்லை. இப்போ நான் போனேன்னா இந்த ஒரு 4-5 லட்சம் பணம் எனக்கு வராது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்போ வேற கம்பெனிக்கு போனேன்னா NOC சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏப்பா எல்லாரும் போயிட்டா நீயும் போயிட்டே என்ன வேண்டான்னு கேட்கறாரு. எனக்கு என்ன பண்ணுறது தெரியல சசி, அது நான் போனோம் இந்த போஸ்ட் உடனே அது வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னாரு. ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கடவுள் நம்பிக்கை பெருசா கிடையாது, பட் அன்னைக்கு கடவுளுக்கு தேங்க் பண்ணேன். ஒருவேளை நான் இந்த பிசினஸ் அன்னைக்கு எடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு அவரோட சுச்சுவேஷன் எனக்கு, ஏன்னா எனக்கு தெரியாது ஒரு 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி சொல்லி வருங்கிறது எனக்கு அப்ப தெரியாது. ஆனா எனக்கு ஒரு சொல்லுவாங்க கதவுள் வந்து கடவுள் வந்து ஒரு கதவை மூடுனா இன்னொரு கதை திறப்பாரு. அவர் ஆக்சுவலா ஒரு கதவை மூடுறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி திறந்து வச்சுட்டு தான் மூடுற பிளான் பண்ணாரு. ஆனா நாளைக்கு நம்ம லைஃப்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம கையில நம்மளுக்கு தெரியாது. இன்னைக்கு மாதிரி கொரோனா வரும், லாக்டவுன் வருங்கிறது 3 மாசத்துக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது. இப்படி நம்ம லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா எது வேணாலும் திடுக்கிடும் சம்பவங்கள் திருப்பு முனைகள் வரலாம். இது யாருக்கு தெரியும் அப்படின்னா கடவுளுக்கு மட்டும் தெரியும். அதனால ஒரு அட்வான்ஸும் நம்மகிட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி முதலே கொடுத்து விட்டுறாரு. அப்படித்தான் அன்னைக்கு ஃபீல் பண்ணேன். அன்னைக்கு என்னுடைய ஸ்பான்சர் தேங்க் பண்ணேன், என்னுடைய அப்ளைன் தேங்க் பண்ணேன். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையில அன்னைக்கு நான் ஃபீல் பண்ண ஒரு இதுக்கு அளவே இருக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உங்க கையில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னா யூ டோன்ட் நோ அடுத்து ஒரு 5 வருஷம் 3 வருஷம் அடுத்து கொரோனா மாதிரி வேற என்ன வரும், அடுத்து 10 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு தெரியாது. பட் இந்த பிசினஸ் இன்னைக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இதை ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணி ஒரு 10 வருஷத்துக்குள்ளேயே அது அட்லீஸ்ட் ஒரு டைமண்ட் ஆகி நம்ம ஏஎஸ்என்டிக்கு நினைச்சு ஒரு டைமண்ட் போயிட்டு அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் நம்ம இவன் இந்த கொரோனா வந்தப்ப எனக்கு எந்த விதத்திலையும் பாதிக்கல. இவன் அந்த கம்பெனியோட எம்டி கூட எனக்கு பாதிப்பு இருக்காரு, ஆனா எனக்கு வந்து எந்த விதத்திலையும் பாதிக்கல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பில்ட் இட் ஸ்ட்ராங், பில்ட் இட் ரைட் அண்ட் சி அட் த டாப். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.